ராமானுஜதயாபாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம். ஸ்ரீ பகவத் ராமானுஜரின் அபர அவதாரம் என்றும் ராமானுஜதயாபாத்திரம் என்றும் புகழ்பெற்ற ஸ்ரீ வேதாந்த தேசிகனின் 750வது திருநக்ஷத்திர வருஷம் இது. இந்த சமயத்திலே ஸ்ரீ தேசிகன் நமக்காக அனுக்கிரகம் செய்த அருளி செய்த சில நல்ல விஷயங்களை நாம் உபன்யாசமாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஸ்ரீ ராமானுஜதயா என்னும் அமைப்பின் மூலமாக ஸ்ரீ வேதாந்த தேசிகனின் வார்த்தா வைபவங்கள் என்கிற தலைப்பிலே தொடர் உபன்யாசங்கள் நடந்து கொண்டிருக்க அதனை வரிசையாக ஒவ்வொரு வாரமாக நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். முதலிலே ஸ்ரீ வேதாந்த தேசிக காவியங்கள் என்கிற தலைப்பிலே தேசிகன் அருளி செய்த காவியங்களை குறித்த உபன்யாசங்கள் 5 உபன்யாசங்கள் ஒரு தொகுப்பாக வந்தன. அடுத்ததாக சார விஷயங்கள் என்கிற தலைப்பிலே நமது காலக்ஷேப கிரந்தங்களின் சாரங்கள் என்று 5 உபன்யாசங்கள் அடுத்த தொகுப்பாக வந்தன. நமது காலக்ஷேப நூல்கள் ஸ்ரீபாஷ்யம், கீதாபாஷ்யம், இரகசிய திரேசாரம், பகவத் விஷயம், ஸ்ரீமத் ராமாயணம், இந்த நூல்களின் சாரங்களை பார்த்தோம். இப்பொழுது 3வது தொகுப்பு ஆரம்பம். வைஷ்ணவ தர்மங்கள் என்கிற தலைப்பிலே இனி 5 உபன்யாசங்கள் வரும். பொதுவாக மனிதர்களுக்கு தர்மங்கள் பல இருந்தாலும் வைஷ்ணவ தர்மங்கள் என்பதை விசேஷமாக குறிப்பிட்டு சாஸ்திரங்கள் சொல்கின்றன. மகாபாரதத்திலே ஸ்ரீ வேதவியாசர் வைஷ்ணவ தர்ம பருவம் என்பதாக ஒரு பருவத்தையே அருளி செய்துள்ளார். புராணங்களிலே குறிப்பாக விஷ்ணு புராணம், ஸ்ரீ பத்ம புராணம், ஸ்கந்த புராணம் முதலியவற்றிலே வைஷ்ணவ தர்மங்களை விசேஷமாக எடுத்து சொல்லி இருக்கின்றனர். ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகமங்களிலே வைஷ்ணவ தர்மங்கள்தான் முழுவதும் நிரம்பி இருக்கின்றன. மேலும் பல தர்மசாஸ்திர நூல்களிலே விரதங்கள் முதலியவற்றை சொல்லும்போது வைஷ்ணவ விரதங்கள் முதலியதாக குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள். இப்படியாக சாஸ்திரங்களை பார்த்தோமானால் மிக ஆதரவுடன் மனித குலத்துக்காக வைஷ்ணவ தர்மங்களையும் வைஷ்ணவ நெறிகளையும் சாஸ்திரங்கள் காட்டியிருக்கின்றன என்று தெரிகிறது. அவற்றையெல்லாம் நமக்கு எடுத்து சொல்வதற்காக சுவாமி வேதாந்த தேசிகன் பல நூல்களை அருளி செய்துள்ளார். குறிப்பாக ரக்ஷா நூல்கள் என்பதாக பெயர். சச்சரித்திர ரக்ஷா, ஸ்ரீ பாஞ்சராத்திர ரக்ஷா, நிக்ஷேப ரக்ஷா, கீதார்த்த சங்கிரக ரக்ஷா, இரகசிய ரக்ஷா என்பதாக 5 ரக்ஷா நூல்களை சொல்வார்கள். இதில் இரகசிய ரக்ஷா என்பதும் ஒரு தொகுப்பாகும். இப்படி நமக்காக பரம கருணையுடன் சுவாமி வேதாந்த தேசிகன் அருளி செய்த இந்த வைஷ்ணவ தர்மங்களை நாம் சுருக்கமாக இனி பார்க்கலாம். வைஷ்ணவ தர்மங்கள் என்கிற தலைப்பிலே இப்பொழுது நாம் கேட்க இருக்கும் உபன்யாசம் சமாஸ்ரயணம் என்பதாகும். சமாஸ்ரயணம் என்பது ஒரு வைஷ்ணவ தீட்சை என்பதாக ஆகமங்கள் சொல்கின்றன. அதாவது விஷ்ணுவின் பக்தன் எல்லாருமே வைஷ்ணவர்கள்தான். ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு தீட்சை மூலமாக விசேஷ ஸ்ரீ வைஷ்ணவன் ஆகலாம் என்பதாக ஆகமங்கள் சொல்கின்றன. அதற்கு பஞ்சசம்ஸ்காரம் என்று பெயர். சம்ஸ்காரம் என்றால் தகுதி அளிப்பது என்று அர்த்தம். 5 விஷயங்கள் ஸ்ரீ வைஷ்ணவ தகுதியை மனிதனுக்கு அளிக்கின்றன. தாபம், புன்றம், யோகம், மந்திரம், நாமம் என்று 5 சொல்வார்கள். தாபம் என்றால் சுதர்சன பாஞ்சஜன்யங்களை தன் உடம்பிலே தரித்து கொள்ளுதல். அதாவது பெருமானுடைய திவ்ய ஆயுதங்கள்
சங்கமும் சக்கரமும். அந்த சங்க சக்கரத்தை அக்னியிலே காய்ச்சி அந்த அடையாளத்தை நமது தோள்களிலே நாம் தரித்து கொள்ளுதல். வலது கையிலே சக்கர அடையாளமும் இடது கையிலே சங்க அடையாளமும் தரிப்பது வழக்கம். பெருமானுடைய தாசன் என்பதை நாம் காண்பிப்பதற்காக இந்த அடையாளம். இதற்கு தான் தாபம் என்று பெயர். இரண்டாவது புன்றம், அதாவது திருமண் எட்டுக்கொள்ளுதல். மூன்றாவது யாகம், அதாவது பெருமாளுக்கான திருவாராதனம். நான்காவது மந்திரம், அதாவது திருமந்திரம் துவயம், சர்மஸ்லோகம் ஆகிய ஸ்ரீவைஷ்ணவ மந்திரங்கள். ஐந்தாவது நாமம், அதாவது ஒரு விஷ்ணு தாசனாக விக்து பக்தனாக புதிய பெயரை வைத்து கொள்ளுதல். இந்த ஐந்துக்கும் பஞ்சசம்ஸ்காரம் என்று பெயர். இந்த ஐந்தையும் சேர்த்து சமாசிரயணம் என்று சொல்வார்கள். ஏனென்றால் இந்த ஐந்தையும் நாமாக செய்து கொள்ளக்கூடாது, ஒரு ஆச்சாரியனை ஆசிரியித்து அவர் மூலமாக செய்து கொள்ள வேண்டும். தாபமோ மந்திர உபதேசமோ முதலிய எல்லாமே ஆச்சாரியன் மூலமாக நாம் பெற வேண்டும். ஆகையால் இதற்கு சமாசிரயணம் என்று பெயர். இதிலே இப்பொழுது நாம் கேட்க இருப்பது தாபம் என்கிற சம்ஸ்காரத்தை பற்றியாகும். தாபம் என்றாலே காய்ச்சி எடுத்தல் என்று அர்த்தம். பொதுவாக இங்கே பெருமானுடைய சங்க சக்கர ஆயுதங்களை ஆச்சாரியர்கள் தாம் எழுந்தருள பண்ணி வைத்து தினமும் திருவாராதனம் செய்து வருவார்கள். அவற்றை லேசாக ஆகம முறைப்படி அக்னியிலே காய்ச்சி நம் தோள்களிலே அடையாளமிடுவார்கள். அதற்கான மந்திரங்கள் எல்லாம் உண்டு. இந்த ஒரு தர்மமானது வைதீகமாகும், வேதத்தில் சொல்லப்பட்டது, பல சாஸ்திர நூல்களிலே சொல்லப்பட்டது. இதை நாம் ஏன் தரிக்க வேண்டும், எதற்காக தரிக்க வேண்டும், தரித்தால் என்ன பலன் கிடைக்கும் முதலிய விஷயங்களுக்கெல்லாம் சுவாமி தேசிகன் சச்சரித்திர ரக்ஷா என்கிற நூலிலே பதில் சாதித்துள்ளார். அதில் மூன்று பாகங்கள் இருக்கின்றன. அதில் முதல் பாகம் சுதர்சன பாஞ்சஜன்ய தாரணாதிகாரம் என்பதாக பெயர். அதிலுள்ள விஷயங்களை தொகுத்து இப்பொழுது ஸ்ரீ உபய வேதாந்தாச்சாரிய சோகத்தூர் ராமானுஜாச்சாரியார் சுவாமி சாதிக்கப் போகிறார். இந்த சுவாமி உயர்ந்த திருவம்சத்திலே சோகத்தூர் சுவாமியின் திருக்குமாரராக அவதாரம் செய்தவர். வேதங்கள், வேத அங்கங்கள், வேதாந்த சாஸ்திரங்கள், தமிழ் வேதமாகிற ஆழ்வார் பாடல்கள் இவற்றையெல்லாம் நன்கு தன் திருத்தகப்பனாரிடமும் ஆச்சாரியர்களிடமும் கேட்டு காலக்ஷேபம் செய்து மிகச் சிறந்த பண்டிதராக ஸ்ரீமத் அகோபில மடத்தின் ஆஸ்தான வித்வானாக திகழ்பவர். அது மட்டுமில்லாமல் கணினித்துறையிலும் நல்ல தேர்ச்சி பெற்று சம்ஸ்கிருதத்தையும் கம்ப்யூட்டரையும் கலந்து பல சாதனைகள் நிகழ்த்தி காண்பித்தவர். இப்பொழுது பெங்களூரிலே பல காலக்ஷேபங்களை அடியார்களுக்கு சொல்லிக்கொண்டு நல்ல ஆச்சாரியராக திகழ்கிறார். அந்த சுவாமிக்கு பிரணாமங்களுடன் அவரை இந்த விஷயங்கள் சொல்லும்படி நாம் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். ஸ்ரீமல்லக்ஷ்மீ நிருசிம்ஹே கடுதர நினதத்ரஸ்த விஸ்வாண்டௌக்ரே வீரே தைத்யேந்திர வக்ஷோ விதலன உதிதே பீஷணே விஷ்ணு சம்யே பூயாத் பக்தி பராமே ஜ்வலதி சகலவித் சார்வபௌமேதி பத்ரே பத்யோ சர்வஸ்ய மிருத்யோர்மிருதிகிருதி வினதானந்த கந்தே முகுந்தே ஸ்ரீரங்கநாத ஷடகோபேதீந்திரதிஷ்டம் லக்ஷ்மீ நிருசிம்ம சடஜித் கருணைக பாத்திரம் ஸ்ரீரங்க வீரருகுராட் ஷடகோபஹத்யம் வேதாந்த தேசிக இதீந்திரமஹம் பிரபுத்யே ஸ்ரீமத்ரங்கஜட்டாரிசம்யமிவரால் லப்தாகமாந்தத்வயம் ஸ்ரீமத் வீரருகுத்வஹாத்ய ஷடஜித் பாதாரவிந்தாஸ்ரயம்
ಶ್ರೀಮದ್ ವೇದವತಂ ಸದೇಶಿಕೇತೆ ಕಾರುಣ್ಯ ವೀಕ್ಷಾಸ್ಪದಂ ಸೇವೇ ರಂಗಧುರೀಣ ಶಾಸನವಶಂ ನಾರಾಯಣಂ ಯೋಗಿನಂ ವೇದಾಂತ ದೇಶಿಕೇತೀಂದ ಕಟಾಕ್ಷ ಲಬ್ಧತ್ರಯಂತಸಾರ ಮನೋಜ್ಜಗುಣಂ ಬುಧಾಗ್ರ್ಯಂ ನಾರಾಯಣಾದ್ಯ ಋಷಿ ಕೃಪಾಭಿಷಿಕ್ತಂ ಶ್ರೀರಂಗನಾಥ ಯತಿಶೇಖರಮಾಶ್ರಯಾಮಃ ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕೇ ಶ್ರೀ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ. ಇನ್ನೈ ದಿನಂ ರಾಮಾನುಜದಯ ಗೋಷ್ಠಿ ಮೂಲಮಃ ಸ್ವಾಮಿ ದೇಶಿಕನುಡೆಯ 750th ತಿರುನಕ್ಷತ್ರತ್ತೇ ಉದ್ದೇಶಿಚ್ಚು அவருடைய திவ்ய சீசூக்திகளெல்லாம் பற்றி எல்லாரும் தெரிஞ்சுக்கும்படியாக நிறைய உபன்யாசங்கள் ஏற்படுத்தின்னு வர, அதில் அடியனுக்கு இன்றைக்கி சமாசயனத்தில் சமாசயனன்றதில் பஞ்சசம்ஸ்காரம்னு பேர். அஞ்சையும் பற்றி சொல்ல போகிறதில்ல. சுவாமி அடியனுக்கு நியமிச்சிருக்கிறது தாபசம்ஸ்காரத்தை பற்றி மட்டும்தான். அதாவது சுவாமி தேசிகன் நிறைய ரக்ஷா கிரந்தங்கள் சாதிச்சிருக்கார். அதில் சச்சரித்திர ரக்ஷை அப்படின்றது ஒன்றும், அதில் மூணு அதிகாரங்கள் இருக்குது. அதில் முதல் அதிகாரம் இந்த சங்கச்சக்கர அங்கனம், இது தாபம்ன்ற சம்ஸ்காரத்தை சேர்ந்தது. இது முதல் அதிகாரத்தில் சுவாமி சாதிச்சிருக்கு. அது மட்டும்தான் இந்த உபன்யாசத்தில் இப்போ சொல்ல போகிறது. சுவாமி தேசிகன் இதை பற்றி நிறைய ஆட்சேபங்கள் சமாசனம் நாம் இப்போ பண்ணுறது தாப சம்ஸ்காரம் முதல்ல பண்ணிக்கிறோம். வலது தோளில் பெருமாளுடைய சக்கரத்தையும் இடது தோளில் பெருமாளுடைய சங்கத்தையும் இதை ரெண்டையும் இப்போ நாம் அங்கிதமாக அதாவது தப்தமாக ஏற்பட்டு அப்புறம் சரீரத்தில் நாம் இருக்க மட்டும் அந்த அடையாளம் தெரியும் முடியாது வச்சுருக்கோம். இது கூடாது அப்படின்னு இதை பற்றி நிறைய ஆக்ஷேபங்கள்லாம் வந்துருந்துருக்கு. அதுக்காக சுவாமி தேசிகன் அவர் காலத்திலேயே ரக்ஷா கிரந்தங்கள்னு சொல்கிறது இதர சித்தாந்திகள் சொல்லக்கூடிய வாதத்தை கண்டிக்கிறதுக்காக ஏற்பட்டது. அஞ்சு ரக்ஷைகள் சாதிச்சிருக்கார் சுவாமி தேசிகன். அதில் சரணாகதி பற்றியும் ஒன்று உண்டு, நிக்ஷேப ரக்ஷைன்றது ஒன்றும், சரணாகதியை பற்றி அது உபாயம்தான், இதுக்குள்ள ஆக்ஷேபங்கள் தப்புன்னு சொல்ல வந்தது. இந்த சச்சரித்திர ரக்ஷைன்றது ஆச்சாரத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மூணு விஷயங்கள் இதில் சாய்க்கிறார். இந்த தப்த சக்கராங்கனம் இது முதல் அதிகாரத்தில், ரெண்டாவது அதிகாரத்தில் துவாதசோர்த்தபுன்ற தாரணம் இதுக்கு விதி இருக்குது பிரமாணங்கள், மூணாவது பகவன் நிவேதித்தமான அன்னத்தையே தான் சாப்பிட வேண்டியது, தேவதாந்திரங்கள் நிவேதனம் பண்ணதை சாப்பிடக்கூடாது, இது எல்லாத்தையும் ஸ்தாபிக்கிறார். இப்போ இதில் முதல் அதிகாரம் சுவாமி சுதர்சன பாஞ்சஜன்ய தாரண விதி நாம பிரதமோதிகார, சுதர்சன பாஞ்சஜன்யங்களை தரித்திக்கிறதை பற்றி இதில் நிறைய வகையான கேள்விகள் சுவாமி எடுத்துகிட்டு இருக்க. அதில் முதல்ல ஒரு மங்கள ஸ்லோகமாக அதுலேயே தான் என்ன சொல்ல போகிறேன்றதை சங்கிரகித்து காட்ட, சக்கராதி லாஞ்சன பிரதா சுதுர்த்தோர்த்வபுன்றான் நியஸ்தாத்மனோ பகவத சரணாரவிந்தே தத்புக்த போக ரசிகாம் ஸ்ததசேந்திர வந்தியான் பும்ச பிரமாண சரணான் சிரசோத்வஹாமஹ. இதில் பிரமாண சரணாலாம் இருக்கக்கூடிய பகவானிடத்திலே பிரபத்தி பண்ணியிருக்கக்கூடிய மகான்கள், அவளுக்கு மூணு விசேஷ லட்சணங்கள். சக்கராதி லாஞ்சன பிரதா இது முதல் அதிகாரத்தில் சொல்ல போகிற விஷயம். இது சுதுர்த்தோர்த்வபுன்றான் இது ரெண்டாவது அதிகாரத்தில் சாய்க்க போகிறது. தத் புக்த போக ரசிகான் அப்படின்றது பகவான் நிவேதித்தத்தை மட்டும் சுவீகரிக்கிறவா அப்படின்றது, இந்த மூணும் மூணு அதிகாரத்தில் சொல்ல போகிற விஷயம். ஆனால் பிரமாணத்தை ஒத்துக்காதவாளை பற்றி அவள் ஏன் ஒத்துக்கணும்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வாத சரணி மேலே. அதுக்காக பும்சா பிரமாண சரணான் சிரசா உத்வகாமா அப்படின்னு சாதிச்சிருக்கார் சுவாமி. பிரமாணங்களை காட்ட போகிற யதிபதி சரணாம்போருஹ ரஜ பிரபாவேன சந்நிவத்த ரஜாக விததாதி வெங்கடேஷ ஸ்திராமிமாம் சச்சரித்த ரக்ஷாம். இதில் என்ன பண்ணுறார், இந்த சச்சரித்த ரக்ஷா எழுதும்போது பகவத் சரணாரவிந்த ரஜஸினால் தன்னுடைய ரஜஸ்ஸு கழிஞ்சிருக்க சந்நிவர்த்த ரஜஸ்ஸா தான் ஆயிட்டு, சுத்த சாத்விகமான ஒரு பிரவருத்தியோடு பகவானுடைய ஆஜ்ஞையை தான் விவரிக்கிற. சத்பிர்திருத்தேஷு சததம் விமதிம் ததுரியே பத்யோ சமஸ்த ஜகதாம் பரமாயுதேஷு தைரேவதாம் நிகமசாண நிகர்ஷ தீப்தைஹி தர்க்காத்மனா பரிணதைஹி பிரஹராமி மூர்க்கான் அப்படின்ற. பகவத் ஆயுதங்களை தரிக்கிறது தப்புன்னு சொல்கிறவாளே அந்த பகவத் ஆயுதங்களையே தர்க்கமாக வாதங்களாக மாற்றிண்டு அவளை அடிக்கிறோம். இதில் யார் விமத்தியை காட்டுறாளோ, சத்பிர்திருத்தேஷு பகவத் ஆயுதேஷு ஏ சததம் விமத்தின் ததுஹோ தான் தர்க்கமாகிற தீப்தைஹி தர்க்காத்மனா பரிணதைஹி பிரஹராமி. அதனால் இந்த ரக்ஷான்றது இதுலேருந்து ஏற்படுறது. சுவாமி இதில் காட்டினது இந்த கிரந்தமானது ரக்ஷா ரூபமாக ஏற்பட்டிருக்கு, சித்தாந்தத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு வேண்டியது. சித்தாந்தத்தை ரெண்டு வகையாக ஸ்தாபிக்கலாம், சுபக்ஷத்தை மாத்திரம் சொல்கிறது ஒன்றும்,
பரபக்ஷ பிரதிக்ஷேபமும் தேவையாகும் போது சுபக்ஷ ரக்ஷணத்துக்காக பரமத்துவ பங்கத்தை சுவாமி சாய்க்கிறார். ஆபஸ்தம்ப தர்மசூத்திரத்தை சொன்னார், சசிய சம்ரக்ஷணார்த்தம் கண்டக சாகாவரண கரணவத் அப்படின்னு ஒரு திருஷ்டாந்தம். ஆபஸ்தம்பர் சொன்னது, பயிரை காப்பாற்றுறதுக்காக முள்வேலி நடுறதுன்றது ஒன்று இருக்கு. இந்த முள்வேலியில் மாடு முதலீடு வந்து அது அடிபட்டு ரத்தம் வரட்டோன்றதுக்காக ஏற்படுத்தலை, ஹிம்சைக்காக வேலியை ஏற்படுத்தலை, இது பயிரை காப்பாற்றுறதுக்காக தான். அந்த மாதிரி பரவதங்கன்னு சுவாமி சாச்சிக்கு எல்லா ரக்ஷா கிரந்தங்களுக்கும் அதே நியாயம் ஒத்துக்கும். அதனால் இதில் மேலே என்ன சாய்க்கிறார், இக கத்திச்சுட்டு சிலர் இந்த விஷயத்தில் ஆக்ஷேபத்தை சொல்லியிருந்திருக்கா. அதுக்கு காரணம் இவா கிரமமாக சம்பிரதாய ரீத்தியாக சித்தாந்தத்தை புரிஞ்சுக்காத காரணம், சிர சமுச்சித விவித துரிதாவளி மலிமச மனசா, அதாவது பகவத் அனுகிரகம் இல்லாதவளுக்கு சத்தம் வளர போகிறதில்லை, சத்தம் இல்லாதிருக்க பரியந்தம் பிரமாணங்கள்லேருந்து யதார்த்த ஞானம் உண்டாறதில்லை. அப்படிப்பட்டவ இந்த ஸ்ரீவைஷ்ணவ ஆச்சார விஷயத்தில், சமாசீனம் பண்ணிக்கிற விஷயத்தில், துவாசோத்து பண்ணுறம் தரிக்கிற விஷயத்தில், பகவன் நிவேதத்தை ஏற்படுற விஷயத்தில் சில ஆட்சேபங்கள் ஏற்படுத்தியிருக்கேன். சுவாமி இது எழுதியதுக்கு அப்புறமும் கூட ஒரு 100 வருஷத்துக்கு முதல்ல மறுபடியும் ஒருதான் இந்த மாதிரி மைசூரில் ஒரு தான் நடந்தது, இதை திருப்பி ஆட்சேபிக்க முடியா. அப்போது அபிநவ ரங்கநாத சுவாமி பரகால மடத்தில் சுவாமி எழுந்தார். அவர் காலத்தில் அப்போ இருந்த வித்வான்கள்லாம் சேர்ந்து ஸ்ரீகண்ட பாஷ்யம்னு ஒன்று இருக்குது, இந்த ஸ்ரீகண்ட பாஷ்யம் வந்து ஸ்ரீபாஷ்யத்தை கண்டிக்க முடியாது இருக்கக்கூடிய சக்தி விசிஷ்டாத்வைத்தத்தை ஆதாரமாக கொண்டது. அதுலேருந்து ஒரு பண்டிதர் ஒருத்தர் இதெல்லாம் மறுபடியும் ஆட்சேபிச்சிருந்தார். சத்யத்ரக்ஷைக்கு அப்புறமும் கூட சில கேள்விகள் இருக்குன்றதை அப்புறம் அதுக்கப்புறம் சமாதானம் எழுதியிருந்தேன். ஸ்ரீகண்ட பரியாலோச்சனம் அப்படின்றத ஒரு கிரந்தம் அப்போ வெளிவந்திருக்கு, ஒரு 80 வருஷத்துக்கு முதல்ல வந்திருக்கு. அப்போ இருந்து பிரசித்த வித்வான்கள்லாம் வரதத்ரயம் இவாள்லாம் சேர்ந்து அதில் எழுதியிருக்கக்கூடியது. அதனால் இது எப்பவும் நடந்துட்டு இருக்கேன்னு சுவாமி ரக்ஷைக்கனுடைய தேவையை சொன்னது எப்போ எல்லா காலத்தையும் இருக்குன்னு. அப்பப்போ இருக்கும் ஆளுக்கு அந்த காலத்து இந்த காலத்து தெரிஞ்சிருந்திருக்கோம், இந்த காலத்து தெரியலையோ நம்ம பார்ப்போம் பரீட்சிப்போம்னு சில பேர் வந்தால் கூட சுவாமி சாச்ச இந்த பிரமாணங்கள் நமக்கு எல்லா காலத்துக்குமே உபயோகமாக இருக்கக்கூடியது. அதில் முக்கியமாக சுவாமி 9 காரணங்களால் இதை நாம் ஏற்றுக்கணும் அப்படின்றத முதல்ல சாய்க்கிறேன். பிரமாணங்களை வச்சுட்டு நிறைய நியாயத்தை கொண்டு வியாக்கண சூத்திரங்கள்னாலேயும் அது தவிர மீமாம்சா நியாயங்கள்னாலேயும் நிறைய தீர்க்கமான விசாரங்கள் சுவாமி சாதிச்சிருக்கார். அவ்வளோ தூரம் நமக்கு இப்போ இந்த சமயத்தில் முடியாது, அதில் உள்ள மொத்தத்தையும் சங்கிரகித்து ஒரு ஸ்லோகம் சுவாமி சாதிச்சிருக்கார். 9 காரணங்கள்னால் சங்க சக்கர அங்கனம் தேவை, இதுக்கு சொல்கிற காரணங்கள் ஆக்ஷேபங்கள்லாம் நாம் சமாதானம் சொல்லியிருக்கோம் அப்படின்ட்டு அதை மாத்திரம் இப்போ இன்றைக்கி கொஞ்சம் விஸ்தாரமாக தெரிஞ்சுக்கலாம். அதில் சுவாமி முதல்ல ஒரு ஸ்லோகத்தில் லக்ஷ்மத்வாத் ஆத்மபர்த்து லக்ஷ்மத்வாத் ஆத்மபர்த்து பிரகிருதி பரிணதி கிரந்தி தாகாத்மகத்வாத் கர்மாங்கத்வாத் ஹிதத்வாத் தனு தனுஷயினோ சம்ஸ்கிருதித்வாத் பிரியத்வாத் ஹேத்துத்வாத் சத்கிரஹீதே இதர பரிகிரகே பரிஹிருதே திராவணாத் கிங்கராதே தார்யம் சக்கராதி சின்னம் கிருதிபிரகிருதிபிஹி சேசே முக்தயேனஹ. இது சுவாமி எப்பவுமே இந்த ஒரு வழக்கம் தாத்தாவளியில் கூட இதையே பார்க்கலாம். பஞ்சம்யந்தமான ஹேத்துக்களாக சொல்லி ஒவ்வொரு பாட்டிலையும் ஆழ்வார், ஒவ்வொரு குணத்தினால் பகவான் ஆசைக்கத்தக்கவன் அப்படின்றத ஸ்தாபிக்கிறது வழக்கம். அந்த மாதிரி இதில் 9 ஹேத்துக்கள் சாத்திருக்கார் சுவாமி. முதல் காரணமானது லக்ஷ்மத்வாத் ஆத்மபர்த்து, பகவான் ஆத்மாக்களுக்கெல்லாம் பதி பர்த்தா அப்படின்றதா ஸ்ருதிகள் சொல்கிறது. இப்போது பர்த்தாவினுடைய சின்னத்தை தரிக்க வேண்டியது சேஷனுடைய தாசனுடைய கர்த்தவியம். அதாவது நீ யார்தான் கேட்டால் நான் இன்னாரை ஆசிரியித்தவன் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு இந்த சுவாமியுடைய சின்னங்களை தரிக்கிறது இது ஒரு இந்த அடையாளமாக ஏற்படும். இது அந்த தாசியத்தை ஏற்றுக்கிறோம்ன்ற காரணத்துக்காக நீ தரிக்க வேண்டியது. பர்த்தான்னா என்ன எப்படி ஒட்டும் இதை பற்றி மேலே தத்த தாவத்து பர்த்த சப்தேன கிம் பாரியா பிரதியோகிக்கம் பர்த்தத்துவம் விவக்ஷிதம் உத்த தாரகத்துவம் அத போஷகத்துவம் எத்வா சுவாமித்வம் அப்படின்னு நாலாக விகல்பம் பண்ணிட்டு நாலும் தப்புன்னு முதல்ல பூர்வபக்ஷம் சாய்க்கிற, அப்புறம் இதுக்கு சித்தாந்தம் எல்லாம் சமாதானம் சாய்க்க போகிறேன், நாலுமே உண்டு அதனால் இது ஏற்றுக்க போகிறோம். அப்போது பர்த்த பாரியாதி சம்பந்தம் சரீர பிரயத்தம் தானே, ஆத்மாக்களில் வருமா இது, ஜீவாத்மாவுக்கும் தான் லிங்கம் இல்லை பரமாத்மாவுக்கும் தான் லிங்கம் இல்லை, அப்போது பர்த்தான்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டுண்டு
பர்த்தி சப்த பிரயோகம் சுத்திகள்ல பண்றேன். பர்த்தாசன் பிரியமானோ விபர்த்தி, பகவான் பரிக்கிறான், பிரியமானனாவும் இருக்கான். பர்த்தாசன் பிரியமானா விபர்த்தி ஏகோ தேவோ பகுதா நிவிஷ்டா அப்படின்னு எல்லாருள்ளேயும் பிரவேசிச்சிருக்கிற பகவான் தரிக்கிறான், சுமக்கிறான் அர்த்தம். பர்த்தாந்த சப்தத்துக்கு பாரத்தை வைக்கிறவன் அர்த்தம். சகல ஜெகத்தையும் பகவான் தரிக்கிறான். வாசுதேவசி வீரியாணி விசத்தானேன்னு சொல்லிச்சு. தேவ சச்சந்திராக்கிர நட்சத்திரம் கந்திஷா பூஹு மகோததி எல்லாமே பகவானால் தரிக்கப்படுறது. ஆக பர்த்தான்றது தரிக்கிறவன் அர்த்தத்தில், போஷணம் பண்ணுறவன். தாரண போஷண யோகம் தாத்து இருக்கு, அதை வச்சுட்டு சுவாமி விபர்த்தின்ற தாத்துவுக்கு தரிக்கிறான்னு அர்த்தம். ஒன்றும் பாரவாக எல்லாம் சொல்லிச்சு தரிக்கிறதுன்னு அர்த்தம். அல்லது போஷணம் பண்ணுறது, அப்பா குழந்தைகளை வளர்க்குறான் அப்படின்றது. இந்த ரக்ஷணம் பரணாத்மகம், அதாவது சாப்பாடு போடுறது, துணி வாங்கி தர்றது, சொந்த நல்ல வழியை காட்டி தர்றது, வித்தியை ஏற்படுத்தி தர்றது, இந்த ஆத்ம போஷணமும் பிருந்தாத்துவுக்கே அர்த்தம். பகவான் எல்லாரையும் போஷிக்கிறான், அதாவது சிருஷ்டிஸ்தித்த சம்ஹாரங்கள் பண்ணுறதுன்றது. இவாளை ரட்சிக்கிறதுல ஒன்று ஸ்வரூப சத்தையை காப்பாற்றுறது, ரெண்டாவது அதனுடைய பிரவருத்திகளுக்கு உபகாரகனாக இருக்கிறது. இது போஷணம்னு சொல்லுவோம். தாரணம் வேறு, போஷணம் வேறு. தாரணம் பண்ணுறதெல்லாம் போஷணம் பண்ணாது, அச்சேதனங்கள் கூட தரிக்க முடியும், அச்சேதனத்தினால் போஷிக்க முடியாது. அதனால் பகவான் இது ரெண்டும் தனி. இதை தவிர சுவாமித்வம்னு ஒன்று அதிகப்படியா ஸ்ருதிகளில் என்ன பண்ணுறக்கு, பகவானுக்கும் நமக்கும் உள்ள சம்பந்தத்தை சேஷசேஷிபாவம் அப்படின்றதா காட்டுறது. தைத்திரிய உபனிஷத்தில் அத்வசம்பூதோ ஹிரண்ய கர்ப்பயித்யஷ்டாவ் அப்படின்னு ஒரு பிரத்யேகம், அதில் அத்வசம்பூதான்ற அனுவாகம் புருஷூக்தத்துக்கு அடுத்ததாக இருக்கிற உத்தரானுவாகம்னு பிரசித்தமாக இருக்குது. அதுவும் ஹிரண்ய கர்ப்பயித்யஷ்டாவ் அப்படின்றதா சயன பிரகரணத்து நாலாம் காண்டம் முதல் பட்சத்தில் இருக்கக்கூடிய எட்டு மந்திரங்கள். அதில் ஹிரண்ய கர்ப்பசமவர்த்ததாக்ரே பூதஸ்ய ஜாத்பதிரேக ஆசீத், அந்த மூணு இடத்துல ஏககாண்ட சப்தம் பிரயோகிச்சிருக்கேன். அந்த எட்டு மந்திரங்களில் எல்லாம் கஸ்மை தேவாய ஹர்ஷாவி தேவான்னு முடிகிறது. அதில் பூதஸ்ய ஜாத பதிஹி ஏகா ஆசீத், இது ஒன்று. பூத ஜாத்தத்துக்கெல்லாம் ஒரே பதி பகவான். இந்த பதி சப்தம் இருக்கிறதுனால் பக்த சப்தம் போடலாம், ஆட்சேபம் இல்லை. பதி விஸ்வஸ்ய ஆத்மேஸ்வரம், அந்த இடத்துலையும் விஸ்வஸ்ய பதிஹி அப்படின்னு சுத்தி பதி சப்தம் பிரயோகிச்சிருக்கிறதுனால் பர்த்தான சப்தத்தினால் பர்த்தா சப்தமே சுத்திலையும் சொல்லிருக்கு, பர்த்தாசன்னு. இதை தவிர ஏ கைத்ராஜா ஜகதோ பபூவ, அந்த மந்திரங்கள்லேயே ஏகா ராஜா, ஏகஏவ ராஜா, அந்த யுத்துன்றது ஒரு அவதாரணத்தை காட்டுறது. ராஜான்னு சொல்கிறது நியமனம் பண்ணுறவனை சொல்லக்கூடியது, பத்தின்னு சொல்கிறது சேஷமாக இருக்கவனை சொல்கிறது. பத்திரேக ஆசீத்தன்னும் ஏ கைத்ராஜா ஜகதோ பபூவ அப்படின்னு சொல்கிறது நியமனத்தையும் சொல்கிறேன். அது பாஷிகாரர் எப்படி ஆத்ம லக்ஷணம் சரீர லக்ஷணம் ஏற்படுத்தினார்ன்னு ஸ்ருதியை கொண்டு தான் ஏற்படுத்தினார். ஸ்ருதியில் தைத்திரிய புருஷத்தில் இந்த ஒவ்வொரு சம்பந்தத்தையும் சொல்கிற சமயத்தில் ஆதாரமாக இருக்கான், நியந்தாவாக இருக்கான், சேஷியாக இருக்கான் அப்படின்றது கொண்டு ஆத்ம லக்ஷணத்தை பாஷிகாரர் ஏற்படுத்தினார். ஸ்ருதியை கொண்டு இப்படி தான் தீர்மானிக்கணும். அப்போ அதுக்கு பிரதிசம்பந்தியாக உள்ள ஆதேயமாக இருக்குது, விதேயமாக இருக்கிறது, சேஷமாக இருக்குது, சரீரம்ன்றது தானாக ஏற்படுறது. ஆக இந்த சித்தாந்தம் வர்த்த யோ தேவேஸ்வதி தேவே காசித், மூணாவதா சொன்ன அந்த எட்டு மந்திரங்களில் மூணு இடங்களில் தேவேஷு அதிதேவா ஏகா ஆசீத்னு சொல்கிறது. அதிர் ஈஸ்வரே அப்படின்னு பாணினி சூத்திரம், அதின்ற உபசர்க்கம் ஈஸ்வரத்துவத்தை காட்டும். சர்வேஸ்வரன் எல்லாரையும் தரிக்கிறதுனால், எல்லாரும் அவனுள்ள இருக்கா அப்படின்றதுனால் முதல் முதல் உபனிஷத் வாக்கியமே ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம். ஈஷா வாஸ்யம் சப்தத்திலே கூட இது தெரியல், பகவான் வச ஆச்சாதனே அப்படின்னு தாத்து வச்சுருந்தா எல்லாரையும் வஸ்திரத்தை போல எல்லாரையும் மறைச்சிருக்கான் அப்படின்னு அர்த்தம். எல்லாரையும் தரிக்கிறான், அதாவது எப்படி துணி நமக்கு தேவையோ அப்படி பகவான் தேவை. அவன் இல்லாந்த வெளில வர முடியாது, நான் ஆத்மாவே தெரிஞ்சுக்க முடியாது. இப்போ இந்த மூணு ஏகசப்தம் சுத்தி சொன்னத்தை கொண்டு பர்த்தான்றது சித்திக்கிறது. இப்போ ஆத்ம பர்த்தா, சரீர பர்த்தான்னு சொல்லலை. அதுக்காக சுவாமி லக்ஷ்மத்வா ஆத்ம பர்த்துஹோ அப்படி சொல்கிறச்சையும் கூட பரமத்வங்கத்தை சில சித்தாந்தத்தை சுவாமி கண்டிக்கிறார். ஆத்மாக்கள்லேயே குமாத்மா ஸ்திரீ ஆத்மான்னு ஒத்துக்கிறவா இருக்கா, அது நாம் ஒத்துக்கலேன்னு சுவாமி கண்டிக்கிறார். அதனால் இங்கே நாம் ஆத்மாவில் லிங்கத்தை ஒத்துண்டு சொல்லலை, சம்பந்தத்தை வச்சுட்டு மாத்திரம்தான் சொல்ல போகிறோம். சுத்தி சொன்ன சம்பந்தத்தை மாத்திரமிட்டு லக்ஷ்மத்வாத் ஆத்ம பர்த்துஹோ, நாம் எல்லாருமே
ஒரு மாங்கல்ய சூத்திரத்தை போல இந்த கிங்கரத்வத்தை ஏத்துக்கிறோம்னு சுவாமி என்னோட சாய்க்கிறேன். மாங்கல்ய சூத்திரமே விபிருதி கிங்கரத்வம் பகவச்சேஷன்னு தெரிவிக்கிறதுக்கு ஒரு சுமங்கலியான பத்திவிரதியான பத்னியானவள் பத்தியினுடைய லட்சணமாக இருக்கக்கூடிய அடையாளமாக இருக்கக்கூடிய மாங்கல்யத்தை தரிக்கிறது போல நாம் நம்முடைய கிங்கரத்வத்தை சேஷத்துவத்தை தரிக்கிறோம். இதை காட்டும்படியாக இருக்கிறது அவனுடைய இந்த ஆயுதங்களை நாம் நம்முடைய பாகமூலத்தை தரிக்கிறது. அதனால் லக்ஷ்மத்வாத் ஆத்மபர்த்து இதில் இந்த ஆட்சேபங்கள்லாம் தப்பு. பாரியா பிரத்யோகிக்கமா தாரகத்துவமா போஷகத்துவமா சுவாமித்துவான்னு நாலுமே நாலும் தனித்தனியாக இல்லை, ஆனால் நாலும் சமுதித்தமாக காரணம்தான் அப்படின்னு சித்தாந்தம் சொல்கிறது. அதுக்கு நிறைய நியாயங்கள்லாம் உபயோகிச்சுருந்துருக்கு. இப்போது இது முதல் காரணமாக இதை சொல்லிவிட்டார். இந்த பகவானுடைய சின்னம் எவ்வளோ நாம் தரிக்கிறோம் அதை பற்றி மேலே விசாரம் பண்ணுறார். பகவானுடைய அஞ்சு ஆயுதங்கள் பிரசித்தம், அஞ்சு ஆயுதத்தையும் தரிக்க முடியாமல் பிரமாணங்கள் இருக்குது. மேலே நிறைய ஒரு 50க்கு மேலே பாஞ்சராத்திர ஸ்லோகங்களை சுவாமி உதாரிச்சிருக்கார். அதில் அஞ்சு ஆயுதத்தையும் தரிக்கிறது கூட வழக்கத்தில் இருக்குது. அது வெவ்வேறு சம்பிரதாயத்தில் வெவ்வேறு தேச காலங்களில் ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி தரிச்சுட்டுருக்கு. அதுலேயும் கூட தப்தமாக இல்லாமல் இதை வெறும் அங்கனமாக அதாவது புஷ்பத்தினால் ஒரு இதில் சந்தனத்தில் அதை தோச்சு உடம்புல அந்தந்த ஆகிருத்தியை ஆபரணத்துடைய ஆகிருத்தியை பகவானுடைய ஆயுதத்துடைய ஆகிருத்தியை தரிக்கிறதும் ஒரு வழக்கம் இருக்குது. அதையும் பற்றியும் சுவாமி இதில் நிர்தேசம் பண்ணுறார். பண்ணிவிட்டு பல சம்பிரதாயங்கள் இருக்குது. பிரமாணங்களில் சொல்லுறது பகவானுடைய ஆயுதங்களை தரிக்க வேண்டியது அவசியம்னு சொல்லியிருக்கு. ஆனால் அந்த ஆயுதங்களில் அஞ்சையும் ஏன் தரிக்கலை அப்படின்னு தான் கேட்டுட்டு நம்ம தேச காலத்தை நம்ம ஊர்வாள் போன வழியில் இவ்வளோ தான் இருக்குது, இதனால் நாம் மித்தத்தை நிராகரிக்கலை, ஆனால் இது தவிர மற்ற ஆயுதங்களை மற்ற தேவதைகளுடைய ஆயுதத்தை சேர்க்கக்கூடாது, பகவானுக்கு நிறைய ஆயுதங்கள் இருக்குது, சர்வபிரகணாயுதான்றது கடைசி திருநாமம் சாஸ்திரநாமத்தில். அதுக்கு முதல்ல என்ன சொல்லிது சங்கபுரத்தே நந்தகி கட்கி சாங்க தன்வா கதாதரா ரதாங்க பாணி சொல்லிவிட்டு சர்வபிரகணாயுதம் பகவானுக்கு நிறைய ஆயுதங்கள் இருந்தால் என்ன பண்ணுறது. அந்த இடத்துல அழகா கபிஞ்சல நியாயம்னு கபிஞ்சல நியாயத்தினால் வசந்தாய கபிஞ்சலான் ஆலபேத அப்படின்னு ஒரு சுத்தி வாக்கியம் இருக்குது. கபிஞ்சலம்னு ஒரு பட்சிக்கு பேர். பட்சியை பசுவாக உபயோகிக்க வேண்டியது, பட்சியை கொல்லணும் அந்த யாகத்தில். கபிஞ்சலான்னு அவ்வளோதான் சுத்தி சொல்லிது. எத்தனை பட்சிகள் பசுவை போயிதில் அப்படின்னு கேட்டால் சங்கியை சொல்லலை. சுத்தி பகுவச்சனம் சொல்லிருக்கிறதுனால் பகுவச்சனம் குறைஞ்சது எவ்வளோ இருந்தால் சித்தமாகும்னா மூணு சொன்னால் பகுவச்சனம் அதனால் மூணு கபிஞ்சல பட்சிகள் அப்படின்னு மீமாம்சையில் தீர்மானம் பண்ண அந்த நியாயத்தை இங்கேயும் வச்சுண்டு மூணு வச்சுக்கிறது தானே அப்படின்னு கேட்டுட்டு அஞ்சு வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் மேலே சமாதானம் சொல்கிறது. அங்கே வேறு ஒன்றும் அபேட்சை இல்லை, நிரபேட்சமாக கேவலம் பகுவச்சன சார்த்தக்கியம் தான் வேணும். அதுக்காக கபிஞ்சலான்ற இடத்துல மூணோட நிறுத்திட்டுட்டோம். பகவத் விஷயத்தில் அஞ்சு ஆயுதங்கள் பிரசித்தமாக இருக்குது. இந்த அஞ்சு ஆயுதங்கள் எல்லா சாஸ்திரங்கள்லேயும் பகவத் அவதார காலங்கள்லேயும் இது வியக்தமாக இருக்கிறது. இதிகாச புராணங்களாகிற உபபிரமணங்கள் காட்டுறது. அதனால் இங்கே பகுவச்சனத்துக்கு அஞ்சுன்னு தான் அர்த்தம் எடுத்துக்க வேண்டியது. அந்த அஞ்சலியும் இப்போ ரெண்டு தான் நாம் அங்கிதமாக வச்சுருக்கோம். எது எங்கெங்கே தரிக்கணும் அப்படின்றதுக்கும் சுவாமி பிரமாணங்கள் காட்டிருக்க. இந்த பாகமூலத்தில் தரிக்கக்கூடியது சங்க சக்கரம் ரெண்டு தான். இதை தவிர பகவானுடைய கதை இருக்குது, நந்தகம் கட்கம் இருக்குது, சாரங்கம் இருக்குது. இதை சிரஸில் லலாட்டத்தில் ஹிருதயத்தில் தரிக்கணும்னு சொல்லிருக்கு அந்த மூணு ஆயுதங்களுக்கு. அதை தப்தமாக இருக்க வேண்டியதில்லை அப்படின்றதாகவும் இது அதுக்கு பிரமாணங்கள் எடுத்து சுவாமி காட்டிருக்க. அஞ்சும் இஷ்டம் பிராமாணிகம், எங்களுக்கு ஆட்சேபம் கிடையாது. ஆனால் நீரே இவ்வளோ மட்டும் பண்ணுறேன்றதுக்கு ஒரு மனுஸ்மிருதி வசனத்தை எடுத்து காட்டி சுவாமி ஏனாஸ்ய பிதரோ யாத்தாக ஏன யாத்தா பிதாமகாக அப்படின்னு பிதிருபிதாமகால் போன வழியில் போக வேண்டியது ஒரு தர்மம். நம்ம பிதா பிதாமன் பிரபிதாமன் என்ன வழியில் போனாலும் அதை நாம் அனுஷ்டிக்க போகிறோம். இதனால் இப்போ நம் வழக்கத்தில் இருக்கிறது இது ரெண்டு மட்டும். சரி, அப்படி இருந்தால் அதுதான் ஆகட்டும். இந்த சந்தனத்தில் ஒத்தி புஷ்பத்தால் அந்த மாதிரி தரித்துட்டுட்டால் என்ன நஷ்டம், இதுக்காக உடம்பை சுடுவானே, சுடக்கூடாதுன்றது ஒரு ஆட்சேபம். மனு அதுவும் தான் சொல்லியிருக்கார் அப்படின்னு இருக்கு. சரீரத்தை விரணம் முதலீது ஏற்படுத்திக்கக்கூடாது, காயம் ஆக்கிக்கக்கூடாது. இப்போ சமீப காலத்தில் நிறைய கேள்விகள் வருது, ஆப்ரேஷன் பண்ணிக்கலாமா கூடாதா அப்படின்றதெல்லாம் நிறைய பேருக்கு இந்த கேள்வி உண்டாருது. கூடாதுன்றதுக்கு சுவாமி சொன்ன காரணம் பகவானுடைய சொத்து, இது நமக்கு அதிகாரம் இல்லை அதை வீணாக்கிறதுக்கு.
ரட்சிக்கிறதுக்கு தான் அதிகாரமே தவிர ஊனாக்கக்கூடாது, புத்திபூர்வகமாக அது காயம் உண்டாக்கிக்க கூடாது, சாப்பிடாமல் பிராணையும் போக்கக்கூடாது. அதுக்கு இதே தான் காரணம் சொல்கிறேன். ஆத்மஹத்யா பர்யந்தம் ஆத்மாவுக்கு அஹிதத்தை பண்ணிக்கக்கூடாது, அதனால் அப்போ சுடுறது தான் கூடாது. அப்போ இது சாதாரண விஷயம், இதுக்கு தனியாக ஒரு விதி இருந்தால், அப்போது அக்னிசோமியம் பசுமாலை பேத்தான்ற மாதிரி இந்த விதி, அது யாகத்தில் பசுவை வதை பண்ண சொல்கிறது விதியினால் ஏற்பட்டது, அது வதமே ஆகாது. ஆனால் அதை தவிர மாஹிம்சா சர்வாபூதானி அப்படின்றது, எந்த பிராணிக்கும் ஹிம்சையும் உண்டாக்கக்கூடாது அப்படின்றதுல, அதாவது ஜெயினாளுக்கு நமக்கு உள்ள வித்தியாசம், ஜெயினாளர் அஹிம்சைன்னு சொன்னால் மூச்சு விடுறதுக்கு கூட ஒரு வெள்ளை துணி வச்சுக்கோ, உங்களுக்கு அதில் ஏதாவது கிருமிகள்லாம் வந்துடும், அந்த அளவுக்கு நாம் பார்க்கணும்னு நமக்கு சொல்லலை சாஸ்திரத்தில். அப்படி இருந்தாலும் நம்மால் ரட்சிக்க முடியாது, அதனாலேன்னு சொன்னார். நீ அவ்வளோதான் காப்பாற்றியும் கூட ஜீவிம்சை இல்லாத ஒன்றால் ரட்சிக்க முடியாது. சாஸ்திரம் எந்த வழி சொல்லிருக்கோ அவ்வளோ ஏற்றுக்க போகிறோம். சாஸ்திரத்தில் ஏற்படக்கூடிய விஹிதமானதை ஹிம்சைன்னு சொல்ல போகிறதில்லை. குலசேகர ஆழ்வார் ஒரு ரசகம் முழுக்க சாதிச்சிருக்கார், சுவாமி இந்த ரசகத்தை முழுக்க வாசிக்கோங்கன்னுட்டார் ரசசாரத்தில். அதில் வாழால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் வாழாத காதல் நோயாளன் போல திஷ்டாந்தங்கள் காமிச்சிருக்கேன். அதனால் எது ஹிதமோ எது சுகோதர்க்கமோ அப்படிப்பட்ட ஹிம்சையை பற்றி தோஷமாக சொல்லலை. தயாசத்துக்கிட்டையும் சுவாமி சாதிச்சிருக்கார், கிருபே காக்க சேய்க்கம் ஹிதம் இது ஹினஸ்திஸ்ம நயனம், கண்ணை போக்கிட்டு இது ஹிதம்னு சொல்கிறீரே சுவாமி, இது எதுக்கு பதிலாக பண்ணதுன்னு பார்த்தா அப்போ தெரியும் இதில் என்ன ஹித்தம். பிராணமே போக்க வேண்டிய இடத்துல ஒரு கண்ணை தான் போக்கினார். கண்ணழிவே செய்த காகுத்தனே சுவாமி தமிழ் பாட்டு சாகித்து கூட, ஆகண்டலன் மகனாகிய ஆவலி பேரிய ஓர் காகம் பிழைத்திட கண்ணழிவே செய்த காகுத்தனே. இந்த பிழைத்திடானதுக்கு ரெண்டு அர்த்தம், தப்பு பண்ணதுனால் பிழைத்திடானதுக்கு பிழை செய்திடான்னு ஒரு அர்த்தம், பிழை செய்திருந்தாலும் பிழைத்திட உஜீவிக்கிறதுக்காக ஒரு கண்ணழிவே செய்தான். அதனால் ஹிம்சையே தப்புன்னு சொல்கிறதுக்கு இல்லை, ஹிம்சையில் எது விஹிதம் எது நிஷித்தம்னு பார்க்க வேண்டியது, இது விஹிதமாக இருக்கிறதால் தோஷம் இல்லை. அப்பவும் எவ்வளோ தடவை பண்ணிக்கலாம் தமாசீனத்தை தப்த சங்கராக்கிரணத்தை, அதுக்கு நிர்பந்தம் கிடையாது தான், எவ்வளோ தடவை வேணாலும் பண்ணிக்கலாம். அதாவது யாவத் ஜீவம் தரிக்கணும், இப்போ முதல்ல என்றைக்கோ ஆயிருக்கு வருஷக்கணக்காக ஆயிடுத்து மறைஞ்சு போச்சோன்னா திரும்பியும் பண்ணிக்கலாம், ஆட்சேபம் கிடையாது. துவைத்திகளில் இது வழக்கமாக வச்சுருக்கா, ஆனால் துவைத்திகளில் தப்தம் சக்கராங்கனம் வச்சுக்கல, அதனால் எப்பப்போ ஆச்சாரியம் வந்தாலும் திருப்பி அப்பப்போ சமாசீனம் பண்ணிக்கிறது, பஞ்சாயத்தையும் பண்ணிக்கிறது. ஆனால் அவளுக்கு இந்த தாபசம்ஸ்காரத்தை ஒத்துக்காத்தினால் சௌகரியம் உண்டு, பஞ்சாயத்தையும் கூட இந்த மாதிரி புஷ்பத்தால் சந்தனத்தில் தொட்டு அந்தந்த இடத்துல அங்கனம் பண்ணிக்கிறேன். ஆனால் சுவாமி சாச்சது இப்போ இந்த தப்த சக்கராங்கனத்துக்கே உன் சக்கரைப்பொறி ஒத்தி கொண்டுன்னு பெரியாழ்வார் சாதிச்சிருக்கேன், சக்கரைப்பொறி ஒத்தி கொண்டு, அது மட்டும் தனக்குன்னு மாத்திரம் சொல்லாமல் என்னையும் என் உடமையையும் அப்படின்னு சாதிச்சிருக்கேன். அதுக்கெல்லாம் புராணங்கள் காட்டிருக்கார் சுவாமி, எந்தெந்த வஸ்துக்கு எந்தெந்த மாதிரி அங்கனம் பண்ணணும், பாஞ்சராத்திரப்படி ஆகம ரீத்தியா எந்தெந்த வஸ்துக்களுக்கெல்லாம் அப்படின்ட்டு, நாம் உட்கார ஆசனத்தில் இருக்கக்கூடாது அவ்வளோதான், சில எங்கே கூடாதுன்றது மிச்ச இடத்துலலாம் இருக்க வேண்டியது, பாத்திரங்களில் இருக்க வேண்டியது, விவாக நிவேதனம் பண்ணுற வஸ்துக்களில் இருக்க வேண்டியது, எது எதுக்கு எப்போ இப்படி இருக்கணும், துணிகளெல்லாம் கூட இருக்க வேண்டியது, அதுக்கெல்லாம் இதனால் இப்படி பண்ணோம் இதனால் இப்படி பண்ணோம், இந்த திரவியம் இப்படி எல்லாம் பிரமாணங்கள் எடுத்திருக்கேன். இந்த அதிகாரத்தில் பல விஷயங்கள் சுவாமியுடைய பாண்டித்தியத்தை தெரிவிக்கிறது, ரெண்டாவது ஆகம சாஸ்திர நுட்பத்தையும் நமக்கு தெரிவிக்கிறது. இந்த மாதிரி இவ்வளோ பிரமாணங்கள் இருக்கிறதை கொண்டு தான் இப்போ இது பரம்பராகதமாக ஏற்பட்டிருக்கு. பாஷிகாரர் பிரபத்தியாக எல்லாருமே சமாசேனம்ன்றது ஒன்று ஏன் அவசியமாக ஸ்ரீ வைஷ்ணவ தீட்சையாக வச்சிருக்கா அப்படின்றதுக்கு பிரமாணங்கள் சொல்லும்போது இதை எடுத்து காட்டியிருக்கார். அதனால் லக்ஷ்மத்வாத் ஆத்மபர்த்துகோ, இது முதல் காரணம். இது லக்ஷ்ம அப்படின்னா சின்னம் லக்ஷணம், சின்னம் லக்ஷ்மச்ச லக்ஷணம்னு அமரம். அதனால் லக்ஷ்மான்ற சப்தம் அடையாளத்தை குறிக்கிறது, பகவானுடைய அடையாளமா அல்லது பகவத் ஆயுதங்களுடைய அடையாளமா, பகவானுடைய அடையாளத்தையே வச்சுக்கிறது தான் முடியாதுன்றதுனால் அதை ஏற்றுக்கல. பகவான் சர்வவியாபி, என்னவா அதை தரிக்கிறது, எச்சக்கிஞ்சி ஜெகத்தஸ்மன் திஷ்யதே சூயதேபிவா அந்தர் வகிச்சத சர்வம் வியாபி நாராயணஸ்திதான்னு சொன்னால் என்னவா அதுக்குன்னு ஒரு அடையாளம் கண்டுபிடிக்கும். பகவானே தான் அஞ்சு ஆயுதங்களை தரித்து, இந்த ஆயுதங்கள் பக்தாளுக்கு அபயத்தை கொடுக்கறதுக்காக, இவாளுக்கு ஒரு நிம்மதி உண்டாக்குறதுக்காக, எதுக்குண்டும் பயப்பட வேண்டாம், எவ்வளோ பிரபல விரோதியாக இருந்தாலும் பகவான் அதை போக்குவன் அப்படின்ற ஒரு ஆஸ்வாசனத்தை கொடுக்கறதுக்காக அணிய திகிரியேன்னு சுவாமி சாச்சிருக்கார். பேப்பர் மாலை பாடும்போது இது ஒரு ஆபரணத்தில் தான் சேர்ந்தது, அது ஆயுதமாக சொல்ல போகிறதில்ல. சுதர்சனத்தை பகவான் தரிக்கிறார்னு சொன்னால்
அது இல்லாந்தால் ஒரு காரியம் ஆகாதுன்னு கிடையாது. காரிய சித்திக்கு இதுதான் வேணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. ஆஸ்வாசனத்துக்காக வேணும், அழகுக்காக சேர்த்துக்கலாம். அணியத்திகிரி ஆக பகவானுடைய ஆயுதங்களை பகவத் சின்னமாக. இப்போ கூட லோகத்தில் பகவான் எழுனார்னு சொன்னால் எப்படி தெரியும்னு கேட்டேன். கருட வாகனம் எழுனாரா, சக்கரபாணியாக எழுனாரா, பீதாம்பரதாரியாக இருந்தாரா, இதெல்லாம் தான் அடையாளத்தை கொண்டு சொல்ல முடியும். பகவானுக்கு இது அடையாளம்னு தெரியறதுக்கு பாகவதத்தில் கஜேந்திர சம்ரக்ஷண சமயத்தில் சுக்கர் சாத்திருக்காரு, இத்தம் கஜேந்திரம் உபவர்ணித்த நிர்விசேஷம், கஜேந்திரன் இன்னார் தான் வந்து காப்பாற்றணும்னு குறிப்பிடவே இல்லை. உபவர்ணித்த நிர்விசேஷம் கஜேந்திரம், பிரம்மாதய விவித லிங்க பிதாபிமானாக. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடையாளம் இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெருமை, ஒரு கர்வம் இருக்கு தன்னுடைய ஸ்தானத்தை சக்தியை குறித்து. ஆனால் அவன் யாருமே கிட்ட வரல. நைத்தே எதா உபசசுப்புஹோ, இவா யாரும் கிட்ட வராதற்கு மட்டும் பெருமாள் பொத்துன்னு தான் இருந்தார். நாய் பண்ணிட்டாருன்னு அர்த்தம் இல்லை. ஆனால் இவாள்லாம் முதல்லே வந்திருந்த, வேடிக்கை பார்க்கறதுக்காக வந்தாலே தவிர காப்பாற்றுறதுக்காக வரல. இந்த யானை பழக்கமாக செத்து போகுமா, அதை பார்க்கறதுக்காக தான் வந்தாலே தவிர. இப்போ கூட நிறைய பேர் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா வீடியோ எடுக்கிறதுன்னு ஒன்று, ஆக்சிடென்ட் ஆனவனுக்கு சகாயம் பண்ணுறது கிடையாது, வீடியோ எடுத்துக்கிறதுக்கா. இந்த மாதிரி தேவதையெல்லாம் காத்துன்னு இருந்தோம். அப்போது அவள்லாம் வராததினால் நைதே ஏதோ இப்போ சசுருப்போகோ, அவள் ஏன் வரல அதுக்கும் காரணம் தெரியாது. நிகிலாத்மகத்வா, பகவான் சர்வாத்மகனாக இருக்கிறதுனால், இவாள்லாம் அவனுக்கு சரீரமாக இருக்கிறதுனால், அவள் அந்த சாகசத்தை பண்ண போல யானையை காப்பாற்றுவோம்னு கிளம்பலை யாரும். அப்போ தத்ர அகில அமரமயா ஹரிஹி ஆவிராசித். அப்போ பகவான் சர்வதேவாத்மக சர்வதேவதாமயனாக இருக்கக்கூடிய பகவான் ஹரியாக இருக்கவர் பிராதுபவித்தார், ஆவிர் பவித்தார். அப்போ அவர் எப்படி ரட்சித்தான்னு சொல்லிச்சா, கிரகிரஸ்தே கஜேந்திரேன்ற ஸ்லோகம் காத்தால் எந்த ஒன்றும் சொல்கிறதில்ல, எல்லா ஆயுதங்களோடையும் பெருமாள் அவதரித்தார் அப்படின்னே சொல்லுங்க. தாட்சி மாருஷ்ய தாவன், அது ஒரு அடையாளம், கருட வாகனா பெருமாள் எழுனார் அப்படின்றது வேணும். தாட்சி மாருஷ்ய தாவன் வியாகூர்ணன் மால்யபூஷா வசன பரிகரக மேக கம்பீர கோஷ, இதெல்லாம் அவருக்கு அந்த சம்பிரமத்தை காட்டுறது, பக்தனை ரட்சிக்கிறதுல இருக்க துறையே ஆவலை காட்டுறது. ஆபிப்ராணா, அந்த இடத்த தரிச்சுண்டு வந்தார்னு சொல்லுங்க. ரதாங்கம் சரம் அசிம் அபயம் சங்கச்சாப்பவ் சகேட்டவ் ஹஸ்தை கௌமோதகீம் அப்பி, அங்கே தனுஷையும் பானங்களையும் தனியாக பிரித்து சாச்சிருக்கு, கத்தியும் கேட்டத்தையும் தனியாக பிரித்து சாச்சிருக்கு, தவிர அபயமும் ஒன்று. அஷ்டபுஜமாக பெருமாள் அவதரித்தார். இது நித்தியம் காத்தால் எல்லாரும் ஏந்த ஒன்று சொல்கிற விஷயம். ரெண்டாவது, இதில் யார் சர்வேஸ்வரன்றதில் நிசந்தேகமாக, யாரெல்லாம் பற்றி சந்தேகம் ஏற்படலாமோ அவளும் அங்கே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். பெண்ணுலாம் சடையினானும் பிரமனும் உன்னை காண்பான் எண்ணிலா ஊழி தவம் செய்தார் வெள்ளி நிற்ப, வெக்கப்பட்டு நிற்கிறா எல்லாரும், காப்பாற்றுறதுக்காக வரலனா வேடிக்கை பார்க்க தான் வந்திருக்கேன். வெள்ளி நிற்ப விண்ணுளார் வியப்ப வந்து ஆனை கண் அருளை இந்த கண்ணரா உன்னை என்னோ கலையனா கருதுமாறே. அதனால் பகவானுடைய லக்ஷணம் எப்படி சொல்கிறதுன்னா, சுரூபத்துக்கு லக்ஷணம் சொல்லலை. பகவான் ஒரு ரூபத்தை எடுத்துட்டே ஆவிர்வகிக்கிற காலங்களில் அவருக்குன்னு ஏற்பட்ட அசாதாரணமான ஆயுதங்களை லட்சணமாக கொண்டு அதுலேயும் எல்லாமும் தரிக்கிறதுன்றது துஷகம் அப்படின்றதுனால் பிரமாணானுசாரமாக எவ்வளோ சொல்லிருக்கோ அதுலேயும் நம் சம்பிரதாய அனுசாரமாக நம் பூர்வாள் போன வழியில் இப்போ தப்த சக்கர சுதர்சன பாஞ்சஜன்ய அங்கனம் இதுதான் இப்போ இருக்க வழக்கத்தில். இதுக்கு பிரமாணம் இருக்கே, இதில் சொல்கிற ஆக்ஷேபங்கள் நிர்மூலம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் ஒன்பதாக பிரிச்சுண்டு இந்த ஒன்பதுலேயும் ஆக்ஷேபங்கள் இருக்கு, அதுக்கு சமாதானமும் சாதிச்சிருக்கேன். ஆக்ஷேபத்துக்கும் சில பிரமாணங்கள் எடுத்து சொல்லியிருக்காவ, சமாதானத்துக்கும் நிறைய பிரமாணங்கள் சுவாமி காட்டியிருக்கேன். ஆக முதல் ஹேத்துவா சொன்னது ஆத்மபர்த்தோ லக்ஷ்மா, அதாவது சீதை கூட சில ஆபரணங்களை கழட்டி போட்டா தான் ராவணனால் அபகரத்தலான சமயத்தில் வானராளை பார்த்துட்டு ஒருவேளை ராமனுக்கு வா சமாச்சாரத்தை சொல்கிறது உபயோகப்பட்டோம். அப்பவும் மங்கள்யாதிகளை கழட்டி போடலை, அதாவது எதை போட முடியாதோ. ராமன் அனுமார சீத்தையை போய் பார்க்கறது அசோகத்தை சொல்கிறார், ராமன் எதெல்லாம் கீர்த்தனை பண்ணாரோ அந்த ஆபரணங்கள்லாம் இவ்விடத்துல இருக்கு, சிலது அங்கே இருக்கிற சிமுகத்தில் சிலது இங்கே இருக்கு, இங்கே இருக்கிறது அங்கே இல்லை அங்கே இருக்கிறது இங்கே இல்லை, அதனால் இவள் அவள் தான் அப்படின்னு தான் அங்கே இந்த ஹேத்துவோடு நிர்தாரம் பண்ணுறேன். முதல்ல ஒருத்தர் ஏமாந்துட்டார், மண்டோதரி பார்த்து சீதை நினச்சுட்டார், தர்க்கையா மாச சீதைது ரூபயோன சம்பதான்னு விட்டார் முதல்ல வால்மீகி. அதனால் அப்புறம் வரைச்ச தர்க்கையா மாச சீதைது காரணை ரூபாதிபின்னு ரெண்டாந்திரம் சொல்கிறேன். அங்கே முதல் காரணம் இதுதான், லக்ஷ்மத்வாத் ஆத்மபர்த்து
தாயாரா இருக்கிற சீதா பிராட்டி கூட பகவானுடைய லக்ஷணமா இருக்கிறது. அந்த அவதாரத்துக்கு ஏத்த மாதிரி தரித்துட்டு இருந்ததே வெளியில காட்டின மாதிரி, இது முதல் காரணம். அடுத்தது பிரகிருதி பரிணத்தி கிரந்தி தாகாத்மகத்வாத், அது பிரகிருதி பரிணாமமாக இருக்கக்கூடிய சரீரம் நமக்கு பகவான் புனைச்சி வச்சிருக்கார். இது புண்ணை மறைய வரிந்து அப்படின்னு ஆழ்வார் சாகி, அது பெரிய புண்ணு, இதோட கட்டி விட்டுருக்க பிரிச்சுக்க முடியாது. ஆனால் இது உபாயத்தை அனுஷ்டிக்கிறதுக்கும் தேவை, இது அடியோட ஹேயம்னு சொல்கிறதுக்கு இல்லை. இது இல்லாத போச்சுன்னா தர்மமும் தான் உபாயமும் தான் அனுஷ்டிக்க முடியாமல் போயிடும். அதனால் பகவான் கொடுத்துருக்கிற பிரகிருதி பரிணாமமாக இருக்கிற இந்த சரீரம் இருக்கிற பரியந்தம் பகவானை நம்ம ஆசிரியக்க முடியலை, அனவர்த்தமான கைங்கரியம் பண்ண முடியலை. அத்த இந்த சம்சார பந்தத்தை போக்குறதுக்கு இந்த தப்த சக்கராங்கனம் உபயோகப்படுறது. இதுக்காகவும் சில சுதி வாக்கியங்கள் எடுத்து ஸ்தாபிக்கிறார். அதில் அதப்தனோர்ணததாமோஷ்ணுதே அப்படின்றதா ஒரு வாக்கியத்தை எடுக்கிறார். இது தைத்திரி ஆரண்யகத்தில் இருக்கிற மந்திரம். இந்த மந்திரத்துக்கு இதுதான அர்த்தம்னு நிறைய ஆட்சேபங்கள் இருக்குது. அதுக்காக ரொம்ப விஸ்தாரமாக ஒவ்வொரு பதத்துக்கும் அர்த்தம் சாதிச்சிருக்காரு அதில் சுவாமி. அதே மாதிரி சரணம் பவித்ரம் வித்தம் புராணம் அப்படின்ற ஒரு மந்திரம், அதுவும் சுதர்சனை பற்றினது. அதுவும் இந்த மாதிரி சக்கராங்கனம் பண்ணிக்கிறதுக்குன்னு பிரமாணமாக கொள்ளணும் அப்படின்றதுக்கு பிரமாணம், அதுக்கு அர்த்தத்தெல்லாம் விவரிச்சிருக்கார் சுவாமி. அதில் கூட அமிர்தசாரா பகுதா தோகமானம் சரணன்னோ லோகே சுதிதாந்த தாத்துன்னு முடியுது. கடைசி வாக்கியத்தில் சொன்னது லோகேன்றது இங்கேயும் பரமபதத்திலையும் அப்படின்னு ரெண்டு விதமாக அர்த்தம் சாதிச்சிருக்காருங்க சுவாமி. அதனால் அந்த மந்திரம் முழுக்க சுதர்சனை நாம் சக்கராங்கன ரூபத்தை தரிக்கிறதையும் சொல்கிறது, அதை தவிர சுதர்சனுடைய பெருமையை காட்டுறது. இதுதான் சம்சாரத்திலேருந்து விடுபடுத்துறதுக்கு வேண்டியது. இது சுதர்சன மகாஜ்வால கோட்டி சூரிய சமப்பிரப அஜானாந்தசமே தேவ விஷ்ணோர் மார்க்கம் பிரதர்ஷய அப்படின்றத இந்த தப்த சக்கராங்கனம் பண்ணிக்கிற சமயத்தில் உபதேசிக்கிற மந்திரம் இது. இந்த ஸ்லோகத்தில் ஸ்பஷ்டமாக சொல்லிருக்கு விஷ்ணோர் மார்க்கம் பிரதர்ஷய, காட்டுறவன் அர்த்தம். சுதர்சனம்ன்ற சப்தத்துக்கே கூட உயர்ந்ததான பார்வையை திருஷ்டியை ஞானத்தை ஸ்தானத்தை கொடுக்கக்கூடியவன் அப்படின்றது அர்த்தம். ஆக பகவத் ஸ்தானத்தை அடைவிக்கக்கூடியது இது. சரி, இது இல்லாந்தா பகவத் ஸ்தானம் கிடைக்காதா? அவசியம் தேவை சாஸ்திரம் சொல்லிருக்கிறதுனால் சில விசேட சந்தர்ப்பங்களும் இல்லாமல் போகலாம். அதாவது ஒருத்தருக்கு சமாஷ்ரயத்துக்கு முதல்லையே தேக அவசானம் ஏற்படுறது, ஆனால் பிரபத்தி ஆயிருக்கு, அப்போ என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி சில கேள்விகள் வர முடியும். அதாவது சில சம்பிரதாயங்களில் முதல்லையே பிரபத்தி ஆரிச்ச கூட சமாஷணம் முதல்லையே பண்ணுறதுன்றது வழக்கத்தில் இல்லை, அப்போ இந்த கேள்வி வர முடியும். இருந்துட்டு போகிறது அதுக்காக சில விதி விலக்குகளையும் கூட சுவாமி ஜாய்க்கிறார். ஆக இது அவசியம்தான் அப்படின்றது தான் சித்தாந்தம். அபவாதங்களை கொண்டு தீர்மானங்கள் பண்ண முடியாது, அதுக்கு நிறைய நியாயங்களோட மேல் எடுத்து காட்டுற. ஆக பிரகிருதி பரிணத்தி கிரந்தி, இது ஒரு முடிச்சு, இந்த முடிச்சில் மாட்டின்னு இருக்கோம். சம்சாரன்றது பிரகிருதி பரிணாமமான சரீர சம்பந்தம், இதுக்கு அவித்யா கர்ம வாசனா ருச்சி பிரகிருதி சம்பந்தம், இது ஒரு பெரிய சங்கிலியாக இருக்குதுன்னு சுவாமி தேசஸ்தானத்தில் விஸ்தாரமாக காட்டியிருக்கார். ஆக இந்த பிரகிருதி பரிணத்தி கிரந்தியாக இருக்கிற இந்த பிரகிருதி சம்பந்தம் சம்சாரமே இந்த பந்தத்தை போக்கக்கூடியது, பந்தத்திலேருந்து மோட்சத்துக்கு ஹேத்துவாக இருக்கக்கூடியது தப்த சக்கராங்கன தாரணம் அப்படின்னு ரெண்டாவது ஹேத்து. அடுத்ததா கர்மாங்கத்வாத் வைஷ்ணவ தீட்சைன்னு இதுக்கு இன்னொரு பேர், ஸ்ரீவைஷ்ணவன ஆகிறவன். அதில் திரைவண்ணிகாலாக இருந்தால் உபநயனானந்தரம் இந்த சம்ஸ்காரத்தை பண்ணிக்க வேண்டியது, அதுக்குன்னு நிபந்தனத்தை காட்டுக்க என்ன காரணத்தினால் இப்படி சொல்ல வேண்டியது. சூத்ராளுக்கும் கூட சொல்லிருக்கேன், பிராமணை கத்தியை வைசியை சூத்ரைச்ச கிருத்தலக்ஷணையே அத்தனையச்ச சேவியச்ச அப்படின்னு சொல்லிட்டு கிருத்தலக்ஷணையும் சொல்றச்ச சூத்ரேய கிருத்தலக்ஷணையும் கூட இருக்கு, அவளுக்கு உபநயனம் இல்லையே அப்படின்னு கேட்டுண்டு. யாருக்கு எது உண்டோ அவளுக்கு அதுக்கு அப்புறம்தான் இது, உபநயனத்துக்கு பதிலாக சமாஷணம் கிடையாது. உபநயன அதிகாரிகளுக்கு உபநயனத்துக்கு அப்புறம் அதிகப்படியான சம்ஸ்காரம் இது. அதாவது உபநயனத்தினால துஜன் ஆறாம் அப்படின்னு சொன்னால் சமாஷணத்தினால த்ரிஜன் ஆவனா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு, இது மூணாவது ஜென்மாவா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுன்ட்டு ஒரு வகையில் ஆமாம், ஆனால் இது த்ரிஜன் சொல்ல வேண்டியதில்லை. துஜத்துவத்தில் ஒரு பரிஷ்காரம் வருது. சாஸ்திரங்கள்லாம் முமுக்ஷுன்னு தனியாக பிரிக்கிறது சாஸ்திரங்கள். முமுக்ஷுவை முமுக்ஷுவை ரெண்டு பேருக்கும் ஒன்றா சம்ஸ்காரங்கள் சொல்றதுக்கு கூட முமுக்ஷுத்வம் விசேஷமாகவே சொல்றது. மோக்ஷாசை வரவனை தனித்து சொல்கிற மாதிரி
வைஷ்ணவன் ஒரு விசேஷம் உண்டுதான், ஸ்ரீ வைஷ்ணவன் விசேஷம் உண்டு. பிராமணனாக இருக்கக்கூடியதுக்கு உபநயனம் தேவை. பிராமணனாக இருந்துட்டு ஸ்ரீ வைஷ்ணவன் ஆகாமல் இருக்க வழி இருக்கலாம், அப்போது அதுலேருந்து அவனுக்கு சில நஷ்டங்கள், சம்சாரம் அனுவர்த்திக்கிறது, இதெல்லாம் பிரமாணங்களால் ஏற்படுறதுனால் யாருக்கு உபநயன அதிகாரம் இருக்கோ அவளுக்கு உபநயனானந்தரமே இந்த தப்த சக்கராங்கனம். ஆனால் இது ஒரு சம்ஸ்காரம், இது கர்மாங்கம். உபநயனமானவனை வைதிக காரியங்களில் உபயோகிக்கணும்னு சொன்னால் அப்போது இந்த சமாஷேணத்தால் சம்ஸ்கிருதனாக இருந்தால் மட்டும்தான் அவனுக்கு அதிகாரம். பகவத் ஆராதனாதிகளில் சுவாமி அது மேலே விஸ்தாரமாக தாய்க்கு போகிறார். அதாவது யாகம்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு நாளும் இருக்கிற அஞ்சு காரியங்களில் மூணாவதானது யாகம்ன்றது. யாகம்ன்றது விஸ்தாரமாக பகவத் ஆராதனத்தை பண்ணுறது. இந்த பஞ்ச சம்ஸ்காரத்தில் யாகமும் ஒன்று சேர்ந்துருக்கு. தாப சம்ஸ்காரத்தை போல யாகம்னு ஒரு சம்ஸ்காரம், அதுக்கும் முதல்ல தாபம் ஆகிட போகிறது. தாபம் ஆனதுக்கப்புறம்தான் மற்ற நாலு சம்ஸ்காரங்களும் நாமானதாக இருக்கட்டும் பொன்றோன்றதாக இருக்கட்டும் அந்த கிரமத்தில் தான் சாதிச்சிருக்கார். முதல்ல தாபம், அப்புறம் பொன்றோம், அதுக்கப்புறம் நாமம் வரப்போகிறது, யாகம் வரப்போகிறது. ஆக இது ஒவ்வொன்றும் அதுலேருந்து வர வேண்டிய பிரயோஜனத்துக்கு பூர்வபாவியாக இருக்கிறதுனால் ஸ்ரீ வைஷ்ணவன் பண்ணக்கூடிய எல்லா வைதிக கிரியைகளுக்கும் அங்கமாக இந்த தப்த சக்கராங்கன தாரணம் ஏற்பட்டிருக்கு. இதுக்கு நிறைய பிரமாணங்கள் காட்டுக்கார். சுவாமி கிருஷ்ணாவதாரத்தில் பகவான் தன் திருமாளிகளுக்குள்ள சக்கராங்கிதாள் அல்லாதவாளை பிரவேசிக்கக்கூடாது, சக்கராங்கிதாளை மட்டும் பிரவேசிக்க வைக்கணும்னு நியமனம் பண்ணிருந்தார் அப்படின்றதெல்லாம் பிரமாணங்கள் எடுத்து காட்டியிருக்கார். ஏன்னா அவளுக்கு தான் அதிகாரம் உண்டு. பகவத் கைங்கரியங்கள், அந்தரங்க கைங்கரியங்கள் எது பண்ணலாமோ அதில் எல்லாத்துலேயும் இது அவசியம் தேவை. தோசோத்து மன்றமும் தேவை, அதை தவிர தப்த சக்கராங்கிரமும் தேவை. இது இல்லாதவாளுடைய கைங்கரியத்தை பகவான் சாஸ்திரியமாக ஏற்றுக்கலை அப்படின்றதா இது கர்மாங்கம் அப்படின்றது. ஸ்ரீ வைஷ்ணவன் பண்ணக்கூடிய கர்மாக்களுக்கெல்லாம் எப்படி யஜ்னோபவீதம், காயத்ரி ஆதி சந்தியை சந்தியாவந்தராதிகள் தேவைன்னு சொல்லுவோம். மற்ற காரியங்களுக்கெல்லாம் அதாவது இது யோக்கியதா பாதகம் அங்கம்னு சொல்லக்கூடியது, அங்கி பண்ணுறதுக்கு வேண்டிய யோக்கியத்தையும் உண்டாக்குறது. இது ஒரு சம்ஸ்கார ரூபமாக இருக்கிறதுனால் இது அவசியம். இந்த சம்ஸ்காரம் எப்படி இருக்கணுன்றதில் உத்தம அந்தியேஷ்டின்னு சொல்ல போகிறது. கடைசி சம்ஸ்காரம்னு சொல்கிறது தாக சம்ஸ்காரத்தை சொல்கிறதுக்கு, அங்கேயும் தாகத்தினால்தான் அத்தத்து தனுவோன்றதுக்கு அப்படி அர்த்தம் சொல்லணும்னு மற்றவா சொல்கிறேன். அத்தத்து தனுவ நத்ததாமோ அப்படின்னு சொன்னால் தான சம்ஸ்காரம் இல்லாதவனுக்கு சத்கதி கிடையாதுன்னு தான் அர்த்தமே தவிர சமாஷனை இருக்கத்தையே கொல்லக்கூடாது, இருக்கத்தையே சுடக்கூடாதுன்னு சிலர் அர்த்தம் சொல்கிறேன். இங்கே சொன்ன விதி இருக்கிறது இருக்கிறவனுக்கு தான் சொன்னது. அதனால் இங்கே நாமா ஒன்று கல்பிக்கலை. இல்லை ஆளவந்தார் அழகாக ஒரு பிரயோகம் பண்ணுறார், ஸ்ருதி இருந்ததுன்னா நாம் யார் அதை பற்றி விசாரிக்கிறதுக்கு. கிம் விததீமகி எதி ஸ்ருதிர் பிரவீத்தேவம் கிம் வயம் விததீமகி எதி ஸ்ருதிர் பிரவீத்தேவம் கிம் வயம் விததீமகி. நாம் யார் தீர்மானம் பண்ணுறது? ஸ்ருதி சொன்னதுக்கப்புறம் அதில் விசாரமாகுது, விவாதமாகுது, நமக்கு எங்கே அதிகாரம் அது? அதனால் பிரமாண சரணான். அதுக்காக முதல் ஸ்லோகத்திலேயே சுவாமி பிரமாண சரணான் சிரசோத்வகாம. நாங்களாம் ஸ்வேச்சையாக ஒன்று பண்ணலை, எதுக்கு எந்த பண்ணுறதா இருந்தாலும் இந்த அனுஷ்டானம் மொத்தத்துக்கும் ஒரு ஆதாரமான ஸ்ருதி இருக்கிறதுனால் ஸ்ருதி இது கர்மாங்கமாக சொல்லிருக்கு. அதனால் ஸ்ரீ வைஷ்ணவனாக உள்ளவன் தப்த சக்கராங்கன தாரணானந்தரம் தான். ஸ்திரீகளுக்கும் கூட என்ன பண்ணுறாரு, விவாகானந்தரம் இவன் ஆத்து காரியங்களுக்கு பகவத் கைங்கரியங்களுக்கு உபயோகப்படுறதுக்கு சமாஷணம் ஆயிருக்க வேண்டியது. அப்போ இந்த தப்த சக்கராங்கனம் அவளுக்கும் ஏற்படும். இந்த கர்மாங்கம்னு சொல்கிறது பகவான் நிவேதனத்துக்கு தெளிய பண்ணுறதும் கூட அப்படின்னு அதையும் சாய்க்கிறேன். மூணாவது ஹேத்துவாக சொன்னது நாம் பண்ணுற மற்ற காரியங்கள்லாம் சஃலமாகணுமா இருந்தால் அதுக்கு இது தேவை, அதனாலையும் தரிக்க வேண்டியது. கர்மாங்கம். அடுத்தது ஹிதம். இதில் நமக்கே இதுலேருந்து ஏற்படக்கூடிய ஒரு ஆஸ்வாசம் நமக்கு. நமக்கு என்னடா பயம், எங்கே வரும் தீவினையேன் திருமால் தலை கொண்ட நங்களுக்கு எங்கே வரும் தீவினையே, நம்ம போய் இனிமே ஏதாவது சம்சாரமோ கர்மாவோ பாதிக்குமா, நாம் தான் பகவத ஆபரண ஆயுதத்தையே தரிச்சுட்டு இருக்கோமே, பகவான் நம்முள்ள இருக்கிறதா நினைக்கும்படியாக பண்ணுறது. அதாவது இதுவே மனசுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கு. சாதாரணமாக கூட ரக்ஷை பண்ணுறதுன்னு ஒன்று உண்டு. குழந்தைகள் பிறந்த உடனே ஆழ்வார் கூட காப்பிடல்னு ஒரு தசகம் முழுக்க பெருமாள் கூட கிருஷ்ணாவதார காலத்தில் காப்பிடல்னு ஒன்று சாதிச்சிருக்கு. அந்தியம் போது அங்கே நில்லேல், அதுவும் வானிடை தேவர்கள் காண நான் யார் யார் கண்ணு என்னன்னு இருக்குமோ தெரியாது, அதனால் நீங்கள் வா உனக்கு ரக்ஷை பண்ணுறேன். இந்த ரக்ஷன்றது மனசில் கூட அதாவது ஒரு சைக்கலாஜிக்கல்லாகவும் இதுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்கணும். நாம் சதா பகவத் ஆயுதத்தை நம் தோளில் தரிக்கும்போது
இது நமக்கு ஒரு ஹிதமான உபயோகமான ஒரு பாவனையும் சேர்த்து கொடுக்குது. பகவான் நம்மோட சதா இருக்கார், இவர் எங்கேயும் தனியாக தேட வேண்டாம் அப்படின்ற எண்ணத்தை கொடுக்குது. இது இந்த வெறும் இந்த சந்தனத்தினால தடவின்ட்டுட்டால் அது அழிஞ்சு போயிடும், மறுநாள் சீதா வேணாலே போயிடும் அது. அப்புறம் இது தெரியாமல் எப்போவுமே இது அடையாளம் இருக்கிறதுன்றது இந்த தப்தமாகிற சம்ஸ்காரத்தினால் ஏற்படுறது. அப்போ என்னவாகும்னா திருஷ்டமாக தெரியும், அதிர்ஷ்டமாக இருக்கிறதை காட்டணும், திருஷ்டமாக இருக்கிறதுலேருந்து ஒரு லாபம் அதிகம். ஆக இந்த திருஷ்டமான ஒரு ஆஸ்வாசனத்தை கொடுக்கறதுன்ற காரணத்தினாலையும் ஹிதத்வாத் தனு தனுஷயினோகம் சம்ஸ்கிருதித்வாத் சரீரத்துக்கு சம்ஸ்காரம், சரீரத்வாரா ஆத்மாவுக்கு சம்ஸ்காரம். ஆத்மாவை சுட முடியாதேன்னு கேள்வி கேட்டுக்கிறார் அதில். அதாஹியத்வம் நயனம் தகதி சஸ்திராணி நயனம் சிந்தந்தி சஸ்திராணி நயனம் தகதி பாவ நயனம் தகதி பாவகான்னு சொல்லிருக்கு. ஆத்மாவுக்கு எப்படி தாபம் சம்ஸ்காரம் ஆகும்? தனு ஷயினோகம் தனு தனு ஷயினோகம் தனு ஷாயி ஒருத்தன் தனு அவனுடையது. இந்த தனு துவாரா அப்படி இல்லாத போனால் உபநயனம் தான் பண்ண வேண்டான்னு பிரதிபந்தியாக கேள்வி கேட்குறேன். ஆத்மாவுக்கு பிராமணியம் கிடையாது, ஏன் உபநயனம்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? சரீரத்துக்காக பிராமண சரீரத்திற்கு அனுஞ்சா பரிஹாரம் தேக சம்பந்தா அப்படின்னு சூத்திரக்காரர் சொல்லிருக்கிறதுனால ஆத்மாவுக்கு சரீர துவாரா தான் சம்ஸ்காரங்கள் இருக்கு. புரோக்ஷணாதிகளில் கூட உதயநர் சொல்றது சொல்கிறார் நியாயகுசுமாஞ்சலியில், சம்ஸ்கார கும்சையே வேஷ்ட புரோக்ஷணாவோக்ஷணாதிஷு. புரோக்ஷணம் பண்ணினா புரோக்ஷணம் பண்ணா ஆத்மாவிலையா போய் நினைக்கிறது இந்த இதெல்லாம் யாருக்கு சம்ஸ்காரம்? இது சம்ஸ்காரா கும்சையே வேஷ்டான்னு ஆத்மாவுக்கு தான் சம்ஸ்காரம் இஷ்டம். இதில் எதுப்பி சரீரத்தினால்தான் ஜலம் படுறதுன்னு இருந்தாலும் அதனால சரீர துவாரா தான் ஆத்மாவுக்கு சம்ஸ்காரம் பண்ண முடியும். சில சம்ஸ்காரங்கள் நேரம் பண்ணலாம், அது பரமபதத்தில் எல்லாமே அப்படி நடக்கிறது. இங்கே ஞானத்வாரா வரக்கூடிய அனுபவங்களாக வரக்கூடியது ஆத்ம சம்ஸ்காரம் தர்ம ஞானத்தில் ஏற்படக்கூடியது உண்டு. இது சரீரத்வாரா வர சம்ஸ்காரம் அல்ல, தனு தனுஷயினோகம் சம்ஸ்கிருதித்வார், இது உயர்ந்த சம்ஸ்காரம். இது இதுலேருந்து என்ன ஆறுதுன்னு கேட்டால் அங்கே தான் இந்த சுதர்சனத்துக்கு பாஸ்கர கோட்டி துல்லியம் அப்படின்றத ஒரு பிரகாசம் ஒன்று சொல்லிருக்கு. தோஷத்தை போக்கணும், ஞானத்தில் வர தோஷம் அஜ்ஞானம் அந்நிதா ஜானம் விபரீத ஜானம் இதெல்லாம் இது போகணுமா இருந்தால் சரீரம் கூட இருக்க மட்டும் இந்த ஞானம் ஸ்திரமாக இருக்க விடாது. பாசியை போல் ஜலத்தை மூடிண்டே இருக்கும், பாசியை தூரத்தில்னா ஜலம் தெரியும், கை எடுத்துட்டா திரும்பி பாசி மூடிக்கும். அப்போது இந்த ஆத்மாவுக்கு சத்துவத்தை வளர்க்கணும். இந்த சத்துவத்தை வளர்க்கறதுக்காக தான் இந்த சுதர்சனத்தையும் பாஞ்சஜனத்தையும் தரிக்க சொன்னது. சுதர்சனம் பிரகாசகமாக இருந்துட்டே ஜோதிஷ்மத்து பிராஜமானம் மகஸ்வத்து மூணு பதம் இருக்குது, மூணுக்கும் தனித்தனியாக அர்த்தம் சாதிச்சிருக்கார் சுவாமி. இது மூணும் பரியாயம் இல்லை, புனருக்தி இல்லை. இங்கே ஜோதிஷ்மத்துன்னு சொல்லிருக்கேன், பிராஜமானம்னு சொல்லிருக்கேன், மகஸ்வத்துன்னு சொல்லிருக்கேன். இது மூணு மூணு வகைப்பட்ட பிரகாசத்தை காட்டுது. சரீரத்தில் மலத்தை போக்குறது, திருஷ்டமான மலத்தை போக்குறதுக்கு ஜலத்தினால மண்ணால் மனு சொல்றச்ச மிருத்வாரி சுச்சிஹி ந மிருத்வாரி சுச்சி சுச்சிஹின்னு மிருத்தால வாரினால் வரக்கூடிய சுற்றி வெளியில் வரக்கூடியது. ஆந்தரமாக வர வேண்டிய சௌச்சம் அல்லது சுத்தின்றதுக்கு ஞானம் காரணம். அந்த ஆந்தர சுத்தியை உண்டாக்குறதுக்கு இந்த பிரகாசம் ஒன்று தேவை. சங்கத்தையும் சொல்லும்போது சங்கம் ஞானத்துக்கு கேத்துவா அதிபதியாக இருந்துருக்கு. துருவனுக்கு பகவான் வெறும் சங்கத்தால் அவன் கன்னத்தை தடவி கொடுக்கவே எல்லா ஞானமும் உண்டாயிடுது. அவன் சொல்லவும் சொன்னான், யா அந்த பிரவிஷ மம வாச்சமிமாம் பிரசுப்தாம் சஞ்சீவயதி. ஏதோ சொல்லணும்னு என்ன சொல்ல ஒன்றும் தெரியல. சத்தம் விவக்ஷந்தம் அதத்விதம் ஹரிஹி அப்படின்னார் பாகவதத்தில். உதட அசைறது பார்த்தா ஏதோ சொல்லணும்ன்ற எண்ணம் வரும், சப்தம் வரல. என்ன சப்தம் பிரயோகிக்கிறதுன்னு தெரியல. விவக்ஷந்தம்ன்றது இந்த பிரயத்னத்துலேருந்து தெரியல, ஏதோ விவக்ஷம் இருக்கு சொல்லணும்ன்ற ஆசை இருக்கு, ஆனால் அத்தத்விதம் என்ன சொல்லணும்னு தெரியல. அப்படிப்பட்ட பஸ்பர்ஷ பாலம் கிருபையாக போல அப்படிப்பட்ட குழந்தையை பார்த்து அவனுடைய கன்னத்தில் தான் பிரம்மமயேன கம்புனா வேதாந்தங்கள் எல்லாத்தையும் உட்கொண்டிருக்கக்கூடிய சங்கல விசேஷம் எதற்காக சொல்கிறதுன்னு சுட்டா கூட வெள்ளையாதான், சாம்பல் கூட கருப்பாக இருக்காது. சங்கனுடைய பெருமை சங்கு சுட்டாலும் வெண்மை தரும், சங்க பாண்டர ஏவா அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதான் இந்த சங்கத்துக்கு திருவங்கேழ்வார் அழகாக சொல்கிறார், பெருமாளை பார்த்து நீ சங்கத்தை எடுத்துகிட்டு போய் ஒருத்தருக்கு தடவினியானா அவளுக்கு ஞானம் உண்டாகும், நீ கையில் சங்கை வச்சுட்டு எங்கிட்டு சிஷ்யனாவா அப்படின்னு. வெண் சங்கம் ஒன்னேந்திய கண்ணா நிந்தனக்கும் குறிப்பாகில் கற்கலாம் கவியின் பொருள் தானே. அது அந்த அளவுக்கு தான் அனுபவிக்கிற மாதிரி பகவானே கூட உபதேசிக்க முடியாது.
பெரும்புறக்கடலைன்ற அழகான ஒரு தசகம். தர்மபஞ்சானத்தை பற்றி எல்லாம்னா சாதிச்சிருக்காரு ஆழ்வார். திவ்ய பிரபஞ்சத்தை தர்மபஞ்சானம் சொல்றதுக்கான கேட்கறவா உண்டு. நேரம் அந்த தசகத்தில் இருக்கு. பண்ணினை பண்ணில் நின்றதோர் பான்மையை பாலுள் நெய்யினை வால் உருவாய் நின்ற விண்ணினை விளங்கும் சுடற்சோதியை வேள்வியை விளக்கின் ஒளிதன்னை மண்ணினை மலையை அலநீரினை மாலை மாமதியை மறையோர்தங்கள் கண்ணினை கண்களாரளவும் கண்டு நின்று கண்ணமங்கைகள் கண்டு கொண்டேனே. இந்த மாதிரி ஒன்னாலையும் சொல்ல முடியாது, நீ எங்கிட்ட கத்துக்கோ அப்படின்ற ஆழ்வார். அப்பவும் வெண்சங்கம் ஒன்னேந்திய கண்ண அப்படின்னு அது கூட ஒரு விசேஷமாக சொல்றேன். உனக்கும் இந்த ஞானம் வரட்டும், சங்கத்திலையும் இந்த ஞானம் சேரட்டும், அடுத்து துருவனை போல வேற யாருக்காவது நீ தடவினியான திருவங்க ஆழ்வாருடைய கவித்துவம் கூட அவனுக்கு வந்து சேரும் அப்படின்ற மாதிரி பெருமையாக சொல். அதனால் இந்த ரெண்டு ஆயுதங்களை தரிக்கிறதுனுடைய ஔச்சித்யம் தனு தனுஷயினோகம் சம்ஸ்கிருதித்வாத். இதுலேருந்து எப்படிப்பட்ட சம்சயமாக இருந்தாலும் மஜ்ஜான அன்னிதா ஞான புரித ஞானங்களாக இருந்தாலும் தாராக போயிடும். இதை தரிக்கிறதும் இதை நித்தியம் ஸ்மரிக்கிறது அதுக்காக ஒரு சம்ஸ்காரம் இருக்குது. இந்த துவாசோர்த்து புண்டத்தை இட்டுண்டு அதுக்கப்புறம் இந்த தியான ஸ்லோகங்களை சொல்ல வேண்டியது அவசியம்னு இருக்கிறதுனால் அதன் மூலமாக இந்த சம்ஸ்காரம் பிரதி தினம் அகரகா பண்ண வேண்டியதான ஒரு சம்ஸ்காரமாக அமையிறது. அதனாலேயும் இந்த தப்த சக்கராங்கனம் தேவை. அடுத்தது பிரியத்வாத், ரொம்ப இஷ்டமான சமாச்சாரமாக இருக்க வேண்டியது நமக்கு. சீதைக்கு பெருமாளுடைய நானொலி கேட்டபோது பெருமாள் லங்கைக்கு வந்துட்டார். நானொலி கேட்ட உடனே இனிமே நம் காரியம் சித்தம், நான் ஏதோ பிரயத்தனம் பட்டு பார்த்தோம், ஒரு வருஷம் முன்னாடி வந்து ராவணனுக்கு உபதேசிக்கணும்னு பார்த்தோம், அவன் கேட்கறதா இல்லை, இனிமே அவன் தள்ளிச்சுனே நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனாலும் இதுக்கு மேலே விளம்பிக்கவும் முடியாது, எவ்வளோ நாள் பொறுத்து தான் பார்க்கலாம். அதனால் சரி இனிமே நமக்கு பெருமாள் வந்தாச்சுன்றது யார் மூலமாக தெரிஞ்சுக்கிறதை காட்டலாம். சாட்சாத்து சாட்சியாக இருந்தது என்னடா அவருடைய இந்த தனுஷ் டங்காரம், கட்டுரட்டா தட்டானி டங்கிருதி தட்டுல கடோர கார்முக வினிர்கதை சுவாமி சாய்க்கும் போது அந்த கட்டுரட்டா தட்டானி டங்கிருதியே போருமான், ராட்சசாலையும் இம்சிக்கிறதுக்கு போருமா இருந்தது, இவளுக்கு ஆஸ்வாசனத்துக்கு போருமா இருந்தது. அதே மாதிரி ருக்மிணி அனுபவிச்சிருக்கா, ஆண்டாள் அனுபவிச்சிருக்கா, சாண்கவில் நானோலையும் அந்த மாதிரி இந்த பிரியமாக இருக்கக்கூடியது பகவானுடைய ஏதாவது ஒரு அம்சம். சாதாரணமாக லோகத்திற்கும் கூட எவனோ ஒத்தனை தனக்கு ஆதர்சமாக வச்சுட்டுட்டா அவனை பற்றி நினைக்கிறது, அவனை பற்றி அனுகாரங்கள் பண்ணுறதெல்லாம் பண்ணுறாள். நாம் பகவானுக்கு சேஷபூதனாக இருக்கும்போது அவனை சேர்ந்தது அவனை சேர்ந்த வஸ்துக்களை சந்தோஷமாக தரிக்கலாம். இது நிர்பந்தத்தினாலே வேண்டாம், நமக்கே கூட இஷ்டமாக இருக்கிறதா. கவுண்டக வாசுதேவன் ஒருத்தன் இருந்ததா கிருஷ்ணாவதார காலத்தில், லோகத்தாரெலாம் இவனே பகவான் நினைக்க ஆரம்பிச்சுட்டான். வேஷம் போட்டது மட்டும்தான், வேஷம் போட்டது பஞ்சதந்திரத்தில் ஒரு கதை சொல்கிறேன். பஞ்சதந்திரத்தில் சொல்லும்போது ஒரு தச்சன் ஒருத்தன் ஒரு ராஜகுமாரி கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு வரத்தால் ஒரு இத்தை ஏற்படுத்தின்னு விட்டு விமானம் போல் ஏற்படுத்தினார்களோ விஷ்ணு போல தான் அலங்காரம் பண்ணி வந்துட்டான். கடைசியில் இவனுக்கு ராஜாவுக்கு என்ன ஒரு ஆபத்து ஏற்பட்டது, இவனை போய் பிரார்த்திக்க ஆரம்பிச்சுட்டான். பகவான் பார்த்தாடே நம்ம வேஷம் போட்டேன், இப்போ அவனால் காரியமாகலைன்னு நமக்கு பேர் கெட்டு போடணும். இவனை வியாதியமாக வச்சுட்டு பெருமான் அந்த ராஜாவுக்கு விஜயத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டான், இவனை கடைசியில் ராஜகுமாரி கிடச்சிவிட்டான்னு ஒரு கதை சொல்கிறான். அதான் அங்கே வேடிக்கை என்னடான்னு சொன்னேன், பிரியமாக இருக்கக்கூடிய வஸ்து லோகத்தில் தாங்களாக ஒருத்தர் சொல்லாதையும் கூட எத்தனையோ காரியங்கள் வாண்டான்னாலும் சிலர் பண்ணுறேன், ஏண்டானா எனக்கு பிடிக்கிறது எனக்கு இஷ்டமாக இருக்கு. அது அவிஹிதமாக இருக்கிறதுல கூட உண்டாடுது, விஹித்தமாக இருக்க விஷயத்தில் கேட்க வேண்டியதில்லை. ரொம்ப பிரியமாக நாம் இதை ஏற்றுக்க வேண்டியது. அதாவது சுவேஷன் இருக்க இடத்துல என்னென்ன க்ஷேமங்கள் இருக்குன்றதுக்கு நிறைய பிரமாணங்கள் எடுத்திருக்காரு சுவாமி. இது இருக்க இடத்துலையே அஜ்ஞானங்கள் இருக்கிறதில்ல, துர்பிக்ஷம் இருக்கிறதில்ல, மற்ற பயங்கள் இருக்கிறதில்ல, கிரகங்களுடைய பாதிப்பு இருக்கிறதில்ல, சம்சாரத்தையும் போக்குற அளவுக்கு இதுக்கு சாமர்த்தியம் இருக்குன்னு நிறைய பிரமாணங்களோடு மேலே எடுத்து காட்டுறேன். அதனால் இப்படிப்பட்டது நமக்கு யாரும் சொல்லாந்தால் கூட நாம் இஷ்டப்பட்டு ஏற்றுக்கலாம், விதியும் இருந்துருத்தினா கேட்க வேண்டாம். அதனால் பிரியமாக இருக்கிறதுனா பிரியம் யாருக்கு அப்படின்னு கேட்டு பகவானுக்கும் பிரியம் அப்படின்றார். பகவானுக்கும் இந்த ஆயுதங்களில் சுதர்சனத்தை ரொம்ப விசேஷமாக பகவான் எப்போ எல்லா திவ்யதேசங்களையும் பார்த்தா அது பிரயோகமாக இருக்கக்கூடியது இருக்கு, வெறும் தரிச்சிருக்கக்கூடியது இருக்கிறது. அவனுக்கும் பிரியம் நமக்கும் பிரியம், நாம் பிரியமாக தரிக்கக்கூடியதாக இருக்குது. ஹேத்துத்வாத் சத்கிரஹீதேகே, சரியான யதார்த்த ஞானம் உண்டாகிறதுக்கு இதுக்கு தேவையாக இருக்குது. அதாவது நமக்கு லோகசப்தத்துக்கு லோகசத்வாரம்ன்றது, லோகசப்தத்துக்கு பிரமாணம்னு ஒரு அர்த்தம் உண்டு. அதனால் லோகசத்வாரம்னு சொன்னால் பிரத்யக்ஷம் அனுமானம் சப்தம்ன்ற சொல்லக்கூடிய பிரமாணங்களில் பிரத்யக்ஷ அனுமானங்களை காட்டிலும் சப்தம் தான் நமக்கு ரொம்ப
பிரதானமாக தேவை. இதால் தெரியக்கூடிய விஷயங்கள் ரொம்ப குறைவு. சப்தத்தால் மட்டும் அறியக்கூடியதுதான் நிறைய. பாதோஷி விஸ்வாபூதானின்ற கணக்கில் சொல்லலாம். பிரத்யக்ஷ அனுமானங்களால் தெரிஞ்சிக்கக்கூடியது ஒரு கால் இருந்தால் இருக்கலாம், ஒரு கால் இருந்தானா இருந்தாலும் இருக்கலாம், சம்சயமாக கூட அப்படியே இருந்தாலும் நிலை வைபூதியில் மட்டும்தான் இருக்கும்னு இருக்கும். திரிபாதசு அமிர்தந்திவி அப்படின்னு இருக்கு. அதனால இந்த லோக சப்தம் பிரமாணத்தை கூட சொல்லும். லோகஸ்துவாரம் அர்ச்சிமத்து பவித்ரம் இங்கே புனாத்தி திராத்திச்ச, அதனால பவித்ரம்னு சப்தம் வந்ததுன்னு சுவாமி அதுக்கு நிஷ்பத்தியெல்லாம் காட்டியிருக்கார். நம்மை தூய்மையை அடையும்படியாக பண்ணுறது, தூயனா தூயவனாக ஆக்கிறது ஒன்றும் காப்பாற்றுறது ஒன்றும். புனாத்தி திராத்தி இது ரெண்டு நாள் பவித்ரம்ன்ற சப்தம் உண்டாயிருக்கு. லோகஸ்துவாரம் அர்ச்சிமத்து பவித்ரம். புனாத்தின்னா என்ன பண்ணோம், ஆத்மா நித்தியமாச்சே இது பண்ணி அழிவில்லையே அப்படின்னு கேட்டால், சரியான ஞானம் இருந்து அந்த ஞானத்து தகுந்த மாதிரி நடந்துக்கிறதே ஆத்மாவை ரட்சிக்கிறதே தவிர ஸ்வரூப சத்தையை காப்பாற்றுறதை பற்றி சொல்லலை. அதனால் பிராமாணிகமான ஞானம் உண்டாகிறதுக்கு ஹேத்துத்வாத் சத்ரிஹி தேக. அதில் நம்ம சித்தாந்தத்தில் பெருமையே கியாத்திலேருந்து ஆரம்பித்து எல்லாம் சத்தோடு சம்மந்தப்பட்டது. சத்யாதி சத்தியை காலம்பி பாஷ்யம் அப்படின்னா நமக்கு எல்லாமே சத்தியம். மூணு தத்துவங்களும் சத்தியம், நமக்கு சொப்னம் உட்பட சத்தியம். சொப்னத்தை சொப்னம் எப்படி அசத்தியமோ அப்படி ஜெகத்துன்னு சொன்னா ஒருத்தர், நமக்கும் இஷ்டம்தான் சொப்ன சத்தியம் ஜெகத்துன்னா. சொப்னவத் சத்தியம்னா நமக்கும் இஷ்டம்தான். சொப்னமும் அவள் மிச்சேன்னு நினச்சிட்டு இருக்கா, அங்கே தான் அவளுக்கு தகராறே தவிர நமக்கு சொப்னமும் சத்தியம் அப்படின்றதுனால் எல்லாமே பகவானை ஆசிரியச்சு வரக்கூடியதாக இருக்கிறதுக்கு உண்டு. சத்கிரகீதி பகவானை கூட நமக்கு கிடைக்கிறதுக்கு இது காரணமாக அமையாது. ஏன்னா இது பண்ணும்போது மந்திரம்னு மேலே ஒரு சம்ஸ்காரம் இருக்குது. இந்த தாப சம்ஸ்காரத்துக்கு அப்புறம் புன்றம் இருக்குது, நாமம் இருக்குது, யாகம் இருக்குது, மந்திரம் இருக்குது. இந்த மந்திரம் இது கூடவே சேர்ந்துருக்கிறதுனால் இந்த சம்ஸ்காரத்துக்குள்ளேயே பஞ்ச சம்ஸ்காரத்திலேயே சேர்ந்துருக்கிறது. அப்போலேருந்தே இவனை தயாராக்கி விடுறது பகவானை அடையிறதுக்கு. அஷ்டாக்ஷம உபதேசமாக இருது, துவயம் உபதேசமாக இருது, சர்மஸ்லோகம் உபதேசமாக இருது. அதுக்கப்புறம் என்ன தெரிய வேண்டியது இருக்கு, சம்மத சர்வவேதின்னு சுவாமி சாச்சு விட்டார். இது மூணு மட்டும் எவன் சரியாக தெரிஞ்சுட்டுருக்கானோ, சாரஜ்யோ எதி கச்சித் அஸ்தி புவனே நாசஸ்ய யூசஸ்யனஹா அப்படின்னு. அதனால் இது இந்த தப்த சக்கராங்கனம் மந்திரோபதேசத்துக்கு காரணமாய், இந்த மந்திரோபதேசத்தினால் சமஸ்த தேவையான ஞானம் உபயுக்தேஷ வைசத்தியம் எப்போ ஏற்பட்டு விடுறதோ அப்போது இது ஹேத்து சத்கிரகீதிக்கு, ஸ்வரூப ஞானத்துக்கு தான் அதுக்கு தகுந்த என்னமா நடந்துக்கணுன்றதுக்கு இது ஹேத்துவாக அமைஞ்சிருக்கு. இதர பரிஹர்த்தேகே இதை தவிர மற்றவாளை ஆசிரியக்காமல் இருக்கிறதுக்கு அதுக்கும் இது காரணம். சத்கிரகணம் பண்ணணும், அசத் ஹானமும் பண்ணணும். அந்த அசத்தை விட்டு விடுறதுக்கு இதர பரிகர்த்த இது ஹேத்துவாக அமையும். தேவதாந்திரங்களை நாம் ஆசிரியக்காது இருக்க வேண்டியது. அவளுடைய ஆகார நியமத்தை சொல்லிச்சு, பாலுக்கு கூட நியமம் சொல்ற, திருமகளார் கணவன் அல்லார் தெய்வத்தின் பேர் சின்னம் உடையவத்தின் பால் இது கூடாது. செம்மறிப்பால் சொல்றது திருமகளார் கணவனல்லா தெய்வத்தின் பேர் இருக்கக்கூடாது, சின்னம் இருக்கக்கூடாது, அப்படிப்பட்ட பசுவனுடைய பால் கூட கூடாது அப்படின்னு. ஆக அந்த அளவுக்கு இத்தர பரிஹர்த்திக்கு இது தேவை. இப்போ நமக்கு நாம் எப்பவுமே நம்மையே நாம் ஞாபகப்படுத்திக்கிறதுக்கு சங்க சக்கரத்தை தரிச்சுட்டு இருக்கும்போது நான் விஷ்ணுதாசன் பகவத்தாசன்றதையும் மற்றவா யாருக்கும் நான் தாசன் அல்ல அப்படின்றதையும் காட்டுறதுக்கு இது ஒன்றே ரெண்டையும் சாதிச்சு தர்றது. ஆக சத்கிரகீதியும் உண்டாருது, அதுக்கும் ஹேத்து, இதர பரிஹர்த்திக்கும் ஹேத்து. காணிலும் உறுப்பொலார் செவிக்கினாத கீர்த்தியார் வேணிலும் வரந்தர மிடுக்கிலாத தேவரை அப்படின்னு திரும்ப, பார்க்கறதுக்கு கூட நல்ல ரூபம் கிடையாது பகவானுக்கோ அவனுடைய, அதான் பிரியத்துவாத்தின்னு கேள்வி சொன்ன, அவனுடைய ஆயுதமே பிரியமா இருக்குன்னு அவனை பற்றி என்ன கேட்க வேண்டியது. செவிக்கினாத கீர்த்தியார் அதில் குரூரமி வவா ஏதத் கரோதி எத் ருத்ரஸ்ய கீர்த்தயதி அப்படின்னு சுற்றி சொல்கிறச்ச. எங்கேயாவது யாக பிரக்கிரியில் ருத்ரனுக்காக ஹோமங்களோ ருத்ர நாம சங்கீர்த்தனம் வந்தால் உடனே அதுக்காக ஒரு பிராயஷ்டித்தம் ஒன்று அபூர்வ சுஷியாவது ஒன்று விதிக்கிறது சுத்தின்றது. ஆனால் பகவானுக்கு இது இதம் கீர்த்தனீயஸ்ய கேசவஸ்ய மகாத்மனா கீர்த்தனீயன் பகவான், அங்கே கீர்த்தனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சத்கீர்த்திகன்னு ஒரு திருநாமம் கூட இருக்கு, சத்கீர்த்திகன்னு ஒரு திருநாமம், புண்ணியசிரவண கீர்த்தனா அப்படின்னு ஒரு திருநாமம். இன்னும் விசேஷமாக திருவோண நட்சத்திரம் பெருமாள் நட்சத்திரேஷ்டி பண்ணும்போது ஸ்ரோணா நட்சத்திரம் விஷ்ணு தேவதா நித்தி ஸ்ருதி, திருவோண நட்சத்திரத்துக்கு விஷ்ணு தேவதை. ஒவ்வொரு தேவத்தையும் அந்தந்த நட்சத்திரத்தை அதிபத்தி ஆகிறதுக்காக ஒரு யாகம் பண்ணா அப்படின்னு சொல்கிறது. அக்னிர்வா காமயதா
ಅನ್ನಾದೋ ದೇವಾನಾಗ ಸ್ಯಾಮಿತಿ ಸಹೇತ ಮಗ್ನಿಯಾಗಿರ್ತಿ ಕಾಭ್ಯಪ್ಪುರ ಒಡಾಶಮ ಅಷ್ಟಾಗ ಬಾಲ ನರೋಗುತ್ತೆ ನಿಂತು ವಿಷ್ಣು ಎನ್ನು ಆಶೆಪಟ್ಟಾರ ಶ್ರವಣ ನಕ್ಷತ್ರಕ್ಕೆ ಅಧಿಪತಿ ಆರ್ತಕ್ಕೆ ವಿಷ್ಣುರ್ವಾ ಕಾಮಯತ ಪುಣ್ಯಜ್ಞ ಶ್ಲೋಕಗಂ ಶಣ್ವೀಯ ನಮ ಪಾಪಿ ಕೀರ್ತಿರಾಗ ಛೇದಿತಿ ಭಗವಾನಕ್ಕೆ ಪುಣ್ಯಂ ಶ್ಲೋಕಂ ಶಣ್ವೀಯ ನ ಪಾಪಿ ಕೀರ್ತಿ ಮಾ ಆಗಚ್ಛೇದ್ அப்படின்னு எனக்கு நல்ல பெருமை நல்ல புகழ் தான் இருக்கணும் என்னை பற்றி அவதூறு வரக்கூடாது அப்படின்றதுக்காக பகவான் தான் சோண நட்சத்திரத்தில் ஏதம் விஷ்ணவே ஸ்ரோணாயி புரோடாசந்திரிக பாலன் நிரூபத்து அதுக்கப்புறம் சோணாட்சத்து அதிபதி ஆனார் அவரும் ஆசைப்படக்கூடிய என்னடா இருக்கணும் வேற ஒன்றும் இல்லை நல்ல பெயர் பெருமாளுக்கு புகழ் என்றைக்குமே உண்டு கீர்த்தனீயத்துவம் அங்கே நமா பாபி கீர்த்தராக சேத் அப்படின்னு சொல்லி புண்ணியம் ஸ்லோகம் ஷிண்வீய அப்படின்னு இருக்கார் ஆக இந்த ஹேத்துத்வா சத்கிரகீதேன்னு சொல்கிறது பகவான் நாம ஸ்மரணமோ நாமத்தை சொல்கிறதோ அல்லது அவனே காய்கமாக அர்ச்சிக்கிறதோ எல்லாமே புண்ணியத்துக்கு வழி புண்ணியம் ஏற்பட ஏற்பட பாப காரியங்கள் குறையிறது கடைசியில் புண்ணியமும் போக போகிறது பகவத் கைங்கரியத்துக்கு அதுவும் விரோதியா உபாயத்தை அனுஷ்டிக்கிற காலத்தில் புண்ணிய பாப்பே விதூய அப்படின்றது போக போகிறது ஆனாலும் இந்த புண்ணியம் இருக்க மட்டும் தேவை தர்மாதிகள் இருக்க மட்டும் தேவைன்றதுனால் அதுக்கு இது வழிகாட்டி தருது எவ்வளோ ஹிதம் எவ்வளோ விஹிதம் அவ்வளோ மட்டும் பகவத் பிரீத்திக்காக ஏற்றுக்கிறதுக்கும் மற்றதெல்லாம் விட்டு விடுறதுக்குமா அதனால் சத்கிரகீதேகே இதர பரிகிருத்தேகே இதுக்கப்புறம் திராவணாத் கிங்கராதேகே யமதூதாதிகள் கிட்ட கூட அண்டமாட்டா திராவணாத் கிங்கராதேகேன்னு சொன்ன யமகிங்கரால் கிட்ட கூட வரமாட்டான் விஷ்ணு புராணத்திலையும் இன்னும் இத்திர புராணங்கள்லையும் நிறைய சொல்லிருக்கேன் யமனுக்கும் யமதூத்தாளுக்கும் சம்வாதம் நடக்கிற சமயத்தில் பரிஹர மதுசூதன பிரபன்னான் பிரபுரக மன்னென்றனாம் நான் வைஷ்ணவானான் வைஷ்ணவாளுக்கு நான் அதிபதி இல்லை மற்றவாளுக்கு தான் நான் பிரபு அதனால பரிஹர மதுசூதன பிரபன்னான் அங்கே அது மதுசூதன சப்தம் போட்டதும் விசேஷம் ஹைகிரீவ அவதாரத்தில் மது கைட்டபாளு பெருமாள் கொண்டார் மதுசூதன பிரபன்னால்னு சொன்னால் சாத்விகால்னு அர்த்தம் சாத்விக சத்து விஜ்ஞேயான் எம்பஷியன் மதுசூதனா சாத்விக சத்து விஜ்ஞேயான் இருக்கு தப்த சக்கராங்கிரம் ஆனவனுக்கு சத்தம் வளர்றதுன்னு கீழே சொல்லிருக்கார் இவனை பார்த்தால் யமகிங்கிறாள்லாம் தானா தூர போயிடுறான் திராவணா அவளுடைய திரவணத்துக்கு ஓடுறதுக்கு காரணம் அவளை இது தூரம் அனுப்பி விடுறது அப்போ ஸ்ரீவைஷ்ணவான் எப்படி நான் கண்டுபிடிக்கிறது அதுக்கு ஒரு அடையாளம் போகணுமா வேண்டாம் இல்லை போர்டு போட்டுப்பாளா யாராவது நான் ஸ்ரீவைஷ்ணவன் அதுக்காக எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதுக்காக தான் இதை சொன்னது அதுதான் முதல் காரணமாக சொன்னார் லக்ஷ்மத்வாத் ஆத்மபர்த்தம் யார் வேணாலும் பார்த்த உடனே தெரிஞ்சிக்கும்படியா ஒரு அடையாளம் இருந்ததுனாலே அதை பற்றி விசாரம் இல்லை முக்கியமாக நமக்கு இவாளுக்கு தெரியணும் எமக்குங்கிறால் கிட்ட வராது இருக்கணும்னு சொன்னால் அதுக்காக முதல்தையும் கடைசியதையும் அழகான ஏத்துக்களாக சேர்த்துருக்கேன் லக்ஷ்மத்வாத் ஆத்மபர்த்தம் கிங்கராணாம் திராவணம் சுத்த சித்தம் ஆனாலும் அதையும் கண்டவக்கமே ஒரு காரணமாக சொல்கிறார் அப்போது என்னென்னலாம் சொல்லிருக்கங்க ஏ கண்டலக்ன துளசி நளினாட்சமாலாக ஏ பாகுமூல பர்ஜின்னித சங்க சக்கராக ஏவா லலாடு பலகே ரசதூர்தகுன்றாக தே வைஷ்ணவாக புவனமாசு பவித்ரயந்தி வைஷ்ணவா இன்னார்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேள்விக்கு இன்னென்ன அடையாளங்கள் அப்படின்னு சொல்லிருக்கேன் துளசி மாலை தாமரை மாலை சாத்தின்ருக்கவ பெருமாளுக்காக தாயாருக்காக துளசி மாலை பகவானுக்கு ஏற்றது தாமரமணி மாலை தாயாருக்காக ஏற்று இது ரெண்டையும் தரிச்சுட்டுருக்கா இது ஒரு லட்சணம் பாகுமூலத்தில் பரிச்சின்னித்த சங்க சக்கராக இது சங்க சக்கரத்தை பாகுமூலங்களை தரிச்சுட்டுருக்கா நல்லாட பலகே லசது ஊர்த புன்றாக ஊர்த புன்றங்களோட இப்படிப்பட்டவா தே வைஷ்ணவாக புவனம் ஆசு பவித்ரயந்தி பகவான் பவித்ர மண்டத்து கூட நாளை நாழி ஆகலாம் இவா சட்டுன்னு பண்ணிடுறா அது பகவானுக்கு சொல்கிறது கூட ந ஹியம்மையானி தீர்த்தானி ந தேவா மிருச்சலாமையாக தே புனந்தி உருக்காலேன அப்படின்னு அவளும் பவித்திரம் பண்ணுறா இல்லைன்னு இல்லை ஆனால் அதுக்கு கால அபேட்சை அதிகம் தர்சனாதேவ சாதவா இந்த சாது தர்சனம்னு சொல்கிறது ஸ்ரீவைஷ்ணவ தர்சனம்தான் சுதர்சனம்தான் அகில தமஸ்கர்ஷனம் தர்சனம்னஹான் இருக்கிறதுனால் எல்லா விதமான அஜானாதிகளை போக்குற இந்த தப்த சக்கராங்கிற அந்த அங்கனம் இதை தரிக்கிறதுன்றது இதனால் தேவை நமக்கு தாரியம் சக்கராதி சின்னம் அப்படின்னா இதை சின்னமாக தரிக்கணும் சரீரத்தில் இது அவசியம் தெரிஞ்சுருந்துட்டா போகிறோமே சுவாமி இவ்வளோலாம் எனக்கு தெரியும் தெரிஞ்சுருந்தா போகாது சலுகை பண்ண தெரிஞ்சிருந்தா பசி தீராது
இலையை பண்ண தெரியும், வஸ்துக்கள் இருக்கு, வயிறு ரொம்பிடுமா, பண்ணி சாப்பிட்டாதான் பசி தீரும், ஞானான் முக்தின்னு சொன்னால் போராதுன்னு பார்க்க, ஞானாத்தை சுன்னிவர்த்தின்னு ஏற்படுறதா இருந்தால் சொல்லலாம். அது தவிர சுத்தி சொல்றது சுட்கலவே மனுஷிய செப்ராத்ரவியா விரத்தன் ஒருத்தன இந்திரன் கொன்னான், அவன் என்ன பண்ணான், ஏய் நான் யாகத்தேந்து உண்டானவன், என்னை நீ அழிச்சுடாத, எனக்கு ஏதாவது ஒரு ஸ்தானத்தை கொடு. தம் விரத்திர பிராவிசத்தே உதரம் வை விரத்திரஹான், உதரம்தான் விரத்திரன் இன்னைக்கு பசின்றதுக்கு, அதாவது இந்திரன் இன்னைக்கோ ஒரு காலத்து விரத்தனை கொண்டுட்டான்றது, நமக்கு நித்தியம் அந்த விரத்திரன் பசியா இருந்துன்னு அன்னைக்கு பாதிக்கிறது. அதனால் இதுவே போகாதிருக்க காலத்தில் எப்படி சுவாமி தாரியம் தெரிஞ்சுட்டுருந்தா போகாது, நித்தியம் தரிக்கணும், தரிக்கிறதுன்றதில் கூட தாங்கிட்டுருக்கிறது மாத்திரம் இல்லை, மனசாக தரிக்கிறதுன்னு சொன்னால் நித்தியம் அன்னன்னைக்கு தீர்த்தா பாட்டு வரும்போது திருமட்டு இந்த தியான ஸ்லோகங்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறது நினைவு முட்டிக்கிறதுன்னு அர்த்தம். தாரணம்னாலே சாதாரணமாக புத்தியில் எட்டு வகைன்னு சொல்லிச்சேன், முதல்ல கிரகணம்னு சொன்னேன், ரெண்டாவது தாரணம், ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தாரணம்னு பேருண்டு, கிரகணாத்தியனம் தாரணாத்தியனம்னு சொன்னேன், அந்த மாதிரி இங்கே தரிக்கிறது. என்றைக்கோ ஒரு நாள் சமாஷணம் ஆனதே மறந்து போட்டால் பிரயோஜனம் இல்லை, சமாஷணம் ஆனது யாருண்டாச்சு அவர் தனியன் இதெல்லாம் ஆகுது சொல்லாது போயிட்டா. அதாவது இந்த தாரியம்ன்றது பிரதி தினம் தாரியம்ன்றதுக்கேன், அது அழிஞ்சு போகாமல் அப்பப்போ கூட திருப்பி ஏற்படுத்திக்கலாம். ஆக இந்த தப்த சக்கராங்கனம் தேவை, தெரிஞ்சுக்கணும், தரிக்கணும், நித்தபடி உபயோகிக்கணும், இதுக்கு பல ஸ்டெப்ஸ் இருக்குன்ற எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணுறது சாமி, நிறைய விரோதி பாகுல்யம் இருந்தால் பரிகாரமும் பகுலமாக இருக்க வேண்டியதுதான். சம்சாரத்தில் கர்மாவினால் வரக்கூடிய விக்னங்கள் விரோதங்கள் நிறையவாக இருந்தால் அதுக்கு நாம் பண்ண வேண்டிய பிரயத்னம் பரிகார பிரயத்னமும் நிறைய இருக்க வேண்டியது. பிரதி தினமும் கிடைச்ச போதில் முடிஞ்ச போதெல்லாம் பகவானுடைய இந்த ஆயுதங்களை தரித்திருக்கிறதே நினைவு கொண்டு அதனுடைய பெருமையை நினைக்கிறது அவசியம். தாரியம் சக்கராதி சின்னம் கிருதிபிஹி அகிருத்திபி ஸ்ரேயசே முக்தயேச்ச அப்படின்னு கிருதி அப்படின்னு ஒரு சப்தம், கிருத்தின்ற சப்தம் புண்ணியசாலி அப்படின்னு இருக்கணும், அதாவது ஒருத்தனுக்கு அதிர்ஷ்டத்தினால் நிறைய ஐஸ்வர்யாதிகள் ஏற்படுறது, அவனை கிருதி கிருதி தன்யா இந்த மாதிரிலாம் சுகிருதம் பண்ணவன் அப்படின்னு சொல்கிறது புண்ணியசாலின்றதை சொல்ல வந்தது. சுவாமி பிரயோகிக்கிற கிருத்தகிருத்தியனே கிருதி அப்படின்னு, யார் பண்ண வேண்டியதை பண்ணிருக்கானோ அவனே என்ன பண்ணுறோம் நமக்கு தெரியாது, கர்மா இருக்கணும் ஏதோ நாமா புத்திபூர்வமாக எதை பண்ணணும்னு வச்சேன், சாஸ்திர வசனாக இருந்துட்டு ஆச்சாரிய உபதிஷ்டமானத்தை தான் பண்ண வேண்டியது. அதாவது யார் இந்த மாதிரி இதை தரிக்கிறாளோ இவா கிருதிகள், கிருதிபிஹி தாரியம் அகிருதிபிரபி அப்படின்னு, அதாவது இது வந்தது ஸ்ருதியிலேருந்து சொன்னதுனால், ஸ்ருதி ஒருத்தர் பண்ணதில்லை. இது போஜன் சொல்கிறது என்ன பண்ணா, தஸ்ய பிரமாச்ச வச்சனைஹி கிருத்தகேதரைச்சே அப்படின்னு, லோகத்தில் தர்மத்தினால் லோகம் நிலச்சிருக்கின்றதாக இருந்தால், அந்த தர்மத்துக்கு வேதம் காரணமாக இருந்தால், அந்த வேதத்துக்கு பிராமணால் தான் கேத்துவாக இருந்தால், அந்த பிராமணாலய தவிர நான் யாரை நமஸ்கரிப்பேன், உச்சேர்கத்தில் ஜெகத்தி சித்தி தர்மத்தேத் தஸ்ய பிரமாச்ச வச்சனைஹி கிருத்தகேதரைச்சேத் ஏஷாம் பிரகாசன தசாச்சு மகீஸ்வரைச்சேத் தான் அந்தரேன நிபத்தே கொனு மத் பிரணாம. சம்பூராமாயணத்தில் மங்கள ஸ்லோகம் போஜன் பண்ணது அழகான சப்தம், கிருத்தகேதரம் கிருத்தகம் அல்லாததான அகிருத்தகமான சுத்தி வாக்கியங்கள்லாம் ஏற்படுறது, அகிருதிபிஹி பிரமாணைஹி சித்தியத்தின்னு அர்த்தம், அது கிருத்திகளாக இருக்கவா, யார் கிருத்தகிருத்தியாளாக இருக்கணும்னு ஆசைப்படுறாளோ அவ ஸ்ரேயசே முக்தயேச்ச, இங்கே இருக்க மட்டும் ஸ்ரேயசை அடையிறதுக்கும் ஏதத்தை ஆசானியமாம் துத்வாதம் பிராபையான்னு பகவத் கைங்கரியத்தை ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் முன்னே ஒழிவில் அடிமை செய்யறதுக்கும் இது ரெண்டுக்குமா அமரம் சொல்லச்சு கூட ஸ்ரீயேச்சா அமிர்தாயேச்சா அப்படின்னு ஆரம்பத்தில் ஒரு கோஷம் வாசிக்கிச்சு கூட அப்படி சொல்லிருந்துருக்காங்க. இதில் சாஸ்திரியமாக ஏற்பட்ட ஸ்ருதி பிரமாணங்கள்னாலையும் ஸ்ருதி உபபிரம்மங்களாக இருக்கக்கூடிய பாஞ்சராத்திர கிரந்தங்கள்னாலையும் நடுவில் நிறைய சுவாமி விசாரம் பண்ணுற சமயத்தில் பாஞ்சராத்திரமே பிரமாணம் இல்லை, அது பிரம்மசூத்திரத்தை கழிச்சிருக்குன்றதையும் எடுத்துட்டு இந்த நாலு சூத்திரமும் பூர்வபக்ஷமாகவே மற்றதாக சொல்லிருந்துருக்க அதையும் விசாரிச்சிருக்கார், ரெண்டு சூத்திரம் பூர்வபக்ஷம் அடுத்து ரெண்டு சூத்திரம் சித்தாந்தன்றதையும் இந்த இடத்துல காட்டிருந்திருக்கார். ஆக இந்த ஒன்பது காரணங்கள்னால் இது எல்லாரும் தரிக்க வேண்டியது அப்படின்றது ஏற்பட்டது. கொண்டு கடைசியில் எனக்கு ஒரு முடித்த உபசம்ஹாரம் பண்ணுறேன், இதை கடைசியில் நடுவில் இருக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பூர்வபக்ஷம் இருக்குது, அதுக்காக சமாதானமாக இந்த ஒன்பது சேர்த்து முதல்ல சொல்லிவிட்டார். இது ஒரு பிரதிஜை, பிரதிஜை பண்ணதுக்கப்புறம்
ஏன் இந்த ஒன்பது பிரதிஞ்சை பண்ணான்றதுக்கு ஒன்பது வகையான ஆட்சேபங்கள் இருந்திருக்கு. அவ ஆட்சேபத்துக்கு சொன்ன யுக்தியும் அதனுடைய பரீட்சையும் அப்புறம் தான் சித்தாந்தத்துக்கு சொன்ன யுக்திகளையும் மேலே காட்டின்றே போகிறார். கடைசியில் அத்த சித்தம் அப்படின்னு முடிக்கிறேன். இது மொத்தம் வாசிக்க முடியாது, ஆனால் இதை நாங்கள் எங்களுடைய வெப்சைட் ஒன்று பண்ணுறோம், அதில் எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்கேன். சுவாமி தேசன் 120 கந்தமும் இருக்குது, அதில் சிலது இன்னும் பரிஷ்காரம் ஆக வேண்டியது இருக்கணுன்றதுக்காக ஒரு இடத்துல ஏற்பாடு பண்ணி வச்சுருந்துருக்கேன், அது அது பரிஷ்காரம் ஆகிட்டுருக்கேன். ஆனால் ஒரு சமயத்தில் உபயோகிக்கலாம் இதெல்லாம், எப்போதாவது நமக்கு இன்னும் ஸ்பஷ்டமாக தெரியணும்னு சொன்னால் மூலம் போகணும்னு தோணித்துன்னா அப்போ உபயோகிச்சுக்கலாம். ஆக சுவாமி கடைசியாக அந்த உபசம்ஹாரம் பண்ண சமயத்தில் என்ன பண்ணுறதுக்கேன், இப்போ கேள்விகள்லாம் வந்தது, 10 ஸ்ருதி வாக்கியங்கள் எடுத்து காட்டியிருக்கேன். அது வேதத்தில் சொன்னது தானா அப்படின்றதுக்கு முதல்ல என்ன சொல்லிட்டார், பாஞ்சாத்தத்தை சொல்கிறதுக்கு சம்ஸ்காரன்றதெல்லாம் விவரணம் எல்லாம் அதுக்கு ஏகாயன சாகைன்றது தான் மூலம். ஏகாயன சாகை இப்போ நமக்கு அத்தியன பரம்பரையில் இங்கே கிடையாது, இந்த இடத்துல ஸ்வேதத்வீபத்தில் இருக்கவா எல்லாருமே ஏகாயன சாகைகள், அதனால் இது இருக்கேன்னு ஒரு காரணம் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் அதெல்லாம் சொன்னால் பிரயோஜனம் இல்லை சுவாமி, இருக்கே கிடைக்கலேன்னு சொன்னால் என்ன உபயோகம் அப்படின்னு கேட்டுட்டு இப்போ கடைசியில் என்ன பண்ணிட்டார், ரிக்வேதத்தில் யஜுர்வேதத்தில் சாமவேதத்தில் அதர்வேதத்தில் 4 வேதங்கள்லையும் மொத்தமாக 10 மந்திரங்கள் எடுத்து அந்த 10 மந்திரத்திற்கு ஒவ்வொரு பதத்துக்கும் அர்த்தம் சாதிச்சிருக்கார் சுவாமி. இதில் அதுலேயும் ஒரு ஆர்டரில் எடுத்துகிட்டு போகிறார், இந்த மந்திரங்கள் ஸ்ருதி பிரமாணம் போகணுன்னா எது ஸ்ருதி பிரமாணம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எதை முதல்ல எடுத்துக்கணும், அதர்வேதத்துலேருந்து முதல்ல எடுத்துக்கிறார். அதாவது சாதாரண கேள்வி சாதாரண பதில், அப்புறம் சுவாமி தரிக்கணும்னு சொல்லியிருக்கேன், எதை தரிக்கணும்னு சொல்லிருக்கு, விஷ்ணுவனுடைய சின்னம் தரிக்கணும்னு மாத்திரம் சொல்லிருக்கேன்னு முதல்ல எடுத்துட்டேன். விஷ்ணு சின்னம் எதுவாக இருக்கலாம், அப்போ அதுக்கப்புறம் சங்கச்சக்கரம்னு சொல்லக்கூடிய அடுத்த மந்திரத்தை எடுத்துக்க, சங்கச்சக்கரமாக இருந்தால் எங்கே தரிக்கணும்னு சொல்லிருக்கேன், கையில் ஒரு சங்கச்சக்கரத்தை பிடிச்சிட்டு போகணுமா, இல்லை பாகுமூலத்துலேருந்து 3வது மந்திரத்தை எடுத்துக்கேன், பாகுமூலமாக இருந்தால் அடையாளம் போருமே அதுக்கு தாப்பம் உண்டாக்கணுமா, அதுக்கப்புறம் தவப்பம் இருக்கணும்னு சொல்கிறதுக்காக ஒவ்வொரு கேள்வி அதுக்காக ஒரு மந்திரத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. சங்கல்ப சூரியோதயத்தை 10 அவதாரம்னு வச்சு சுவாமி என்ன பண்ணுறக்கா, ஒரு ஆத்மாவுடைய உஜீவனத்தை அடைகிற கத்தியை காட்டுறதுக்காக ஒரு நாடகமாக எழுதினார் சுவாமி. அதே கிரமத்தில் இங்கே இந்த 10 வாக்கியங்களை எடுத்துட்டு முதல்ல இது சொன்ன உடனே அடுத்த கேள்விக்கு என்ன இடம் இருக்குன்னு, சரி அந்த கேள்வி வரட்டும், அப்போ அதுக்காக அடுத்த மந்திரத்தை கொண்டு வரேன், மொத்தத்தையும் மனசில் வச்சுட்டு இந்த பாணினி சூத்திரம் பண்ணுறது என்ன பண்ணார், அப்புறம் வர சூத்திரம் முதல் சூத்திரத்தை பாதிக்கும்னு ஒரு நியமம் வச்சுட்டேன். இவர் மொத்த சூத்திரம் மனசில் இருந்ததுக்கு அப்புறம் தான் எதை முதல்ல போடணும் எதை கடைசியில் போடணும்னு அதே கிரமத்தில் சுவாமி இதில் அமைச்சு கொடுத்துருக்கார். இந்த 10வது ஸ்ருதி வாக்கியம் எப்போ தேவைப்படும்னு சொன்னால் மற்றதுலேருந்து எல்லாம் கூட சமாதானம் ஏற்படாத ஒருத்தனுக்கு அதுலேருந்து நிச்சயம் ஏற்பட்டுவிடும். அதனால் இந்த நிர்தாரணம் பண்ணுற வழி கூட 10 ஸ்ருதியும் வச்சுட்டு அதில் இருக்க ஒவ்வொரு பதத்துக்கும் அர்த்தம் சொல்லி அதுக்கப்புறம் அது சில இடங்களில் இது முக்கியார்த்தனைங்க எடுத்துக்கல கவுனார்த்தம் எடுத்துனுங்கள் அப்படின்றதெல்லாம் கேட்டுண்டு அங்கங்கெல்லாம் கூடவே நாம் நித்தியப்படி எல்லாரும் உபயோகிக்கிற பிராமணாவில் திருமுத்தஸ்தாலும் உபயோகிக்கிற மந்திரங்கள் எல்லாம் இதே வழி உபயோகிச்சிருக்கேன், இதை நீங்கள் ஒத்துக்கலன்னா இங்கே அப்போ நித்தியகரமாகவும் கெட்டு போயிடும் அப்படின்றத அந்த பிரதிபந்தியும் கூட வச்சுட்டு ரொம்ப அழகாக தார்க்கிகமாக ஸ்தாபித்து வச்சுருக்கேன். அதனால் கடைசியில் இது முதல்ல சொன்ன பிரதிஞ்சையானது இதில் சொன்ன ஹேத்துக்களுக்கு விரோதம் இருக்குன்றதுனால இதை முதல்ல எடுத்து காட்டினோம். ஆனால் நாங்கள் அந்த ஹேத்துவுக்கோ சமாதானத்துக்கோ பிராதானியம் கொடுக்கல, இந்த 10 ஸ்ருதி வாக்கியங்களுக்கு பிராதானியம் கொடுத்து தான் இதை நாம் நடத்திட்டு வரோம். அதில் மிச்ச ஆயுதங்கள் இல்லை, அதை கொண்டு இது ரெண்டும் போகிறோம். கடைசியில் சொல்கிறச்ச உங்கள் அப்பா தாத்தா முத்தாதா பண்ணால் போருமா சுவாமின்னு கேட்டுண்டு, சுவாமி ஸ்ருதியில் சாட்சாத்தாக உள்ளது, இது உபலக்ஷணம் நாங்கள் ஒத்துக்கிறோம், ஆனால் இந்த சொன்ன அம்சத்தை கண்டோக்கத்தை விட்டுவிடாமல் இருக்கிறதுக்கு இப்போ இந்த மாதிரியான அனுஷ்டானம் நடந்துட்டுருக்கு அப்படின்றதான் ரொம்ப அழகாக கடைசியில் உபசம்ஹாரம் பண்ணிருந்துருக்கேன். ஆக இதுலேருந்து என்ன ஏற்படும்னு கேட்டால் இந்த சுதர்சனதாரியாக இருக்கக்கூடிய இந்த சக்கராயுதனான எம்பெருமானுடைய திருவுள்ளம் உகக்கம் அப்படின்னு முடிக்கிறார். இப்படி கருடதண்டகம் சாய்க்கிறது கருடத்வஜ தோஷாய கீதோ கருடதண்டகா அப்படின்னா அந்த மாதிரி இந்த இதுகளுக்கு ஆழ்வார்கள்னு சொல்கிறது, சக்கரத்தை ஆழ்வான் சங்காழ்வான்னு இந்த ஆழ்வார்களுடைய திருப்தி மூலமாக அது தரிச்சுருக்க பகவானுடைய திருப்தி ஏற்படுறது, அது தரிக்கிறதுன்றதுக்கு இங்கே ஒரு விசேஷம், நாம் இதை தாப்பம் மூலமாக சரீரத்திலேயே கூட தரிக்கிறோம். ஆக இப்போ இந்த கொடுத்த நாழியில் 5 சம்ஸ்காரங்களில் முதலாவதான தாப சம்ஸ்காரத்தை பற்றி, இந்த தாப சம்ஸ்காரமானது வலது பாகுவில் சக்கரமே, பெருமாளுக்கு சில திவ்யதேசங்களில் வலது கையில் சங்கு கூட இருக்குது, ஆனாலும் பிரமாணங்கள்லாம் சொல்லிட்டு அது வத்தியஸ்தம்னு சொல்கிறோம். சுவாமி கூட வத்தியஸ்த நூனம் வரையோ கரசம் அனையோ கரசம் பிரயோகம்னு சொல்லும்போது இப்போ சுவாபாவிகமாக ஏற்பட்டது வலது கையில் சக்கரம் தான் இடது கையில் சங்கம் தான்றது, அதுக்காக அதே கிரமத்தில் தான் வலது பாகு மூலத்தில்
சக்கரத்தினுடைய அங்கனமும். அதில் சில வெவ்வேறு லோகங்கள்லாம் சொல்லிருக்கு. அதில் செப்பாக இருக்கலாம், வெள்ளியாக இருக்கலாம், தங்கமாக இருக்கலாம்லாம் சொல்லிருக்கு. எதால் இதை நாம் சுட வைத்துண்டு, அதுக்கு ஹோமாதிகளும் இருக்குது, இது நிறைய பிரக்கிரியைகள் உண்டு. இது கிரமமாக ஒரு சம்ஸ்காரம் இதை ஏற்படுத்திண்டு, இதனால் தப்தமாக இருக்கிற ஒரு லோகமயமான இந்த அடையாளத்தினால் பாகு மூலத்தில் அங்கனம் பண்ணிக்க வேண்டியது, இது சுத்தி சித்தமானது அப்படின்றதா சுவாமி இதில் ஸ்தாபிச்சிருந்திருக்கு. பஞ்ச சம்ஸ்காரத்தில் ஒரு சம்ஸ்காரத்தை பற்றி ஏதோ யதாமதி விஞ்ஞாபிச்சிருக்கேன். சில யந்திரத்தை கொண்டு வரணும்னு நினச்சதுனால சில கஷ்டங்கள், யந்திரத்துக்கு பின்னாடி போனால் சிரமம் தான், சுவாமி மாதிரி இருக்கவாள்லாம் இன்னும் பரிசுத்தமாக அந்த பழைய கிரமத்தையே வச்சுட்டு இருந்திருக்கேன். ஆனாலும் இந்த காலத்தோட சில பேருக்கு உபயோகமாக இருக்குமோ அப்படின்றதுக்காக, முக்கியமாக சில பிரமாணங்களை தேடுறதுக்கு சௌகரியன்றதுக்காக தான் இதை ஏற்படுத்தின்னு வரும். கெட்ட நேரம் ஒருத்தர் கேட்குற, தர்த்தவே தர்ஷணீந்திராக அப்படின்னு ஒரு தர்த்தவேன்னா என்ன அர்த்தம், தர்ஷணீந்திரான்னா என்ன, சுவாமி நிறைய அர்த்தம் இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 30 பாணினி சூத்திரம் கோட் பண்ணிருக்காரு. இந்த ஒரே அதிகாரத்துக்குள்ளவே இத்தனை நியாய சூத்திரங்கள்னால் இந்த பதம் இப்படி சித்திக்கிறது, இது இந்த லகாரம், இந்த தாத்தோ, இந்த பதம், இந்த மாதிரி நிறைய விஸ்தாரம் காட்டிருந்திருக்கேன். அப்போது சுவாமியுடைய தனியாக ஒரு வியாகரணத்தை கிரந்தம் எழுதலேன்ற குறையே வேண்டாம். சுவாமியுடைய எல்லா கிரந்தங்களையும் வியாகரணத்தை உபயோகிச்சிருக்காரு சுவாமி. அதே தவிர வியாக்கரண பிரக்கிரியை அனுசரித்து தான் எப்பவுமே சுவாமியுடைய வாத சைலி இருந்திருக்கு. ஆக இப்படிப்பட்ட உயர்ந்த சாஸ்திர கிரந்தம், வாத கிரந்தம் இது. இருந்தாலும் அது நமக்கு தெரிய வேண்டிய விஷயத்தை ஒரு ஸ்லோகத்தின் மூலமாக கூட ஓரொன்னதானே அமையாதோன்ற கிரமத்தை அனுபவிக்க முடிஞ்சுது. இந்த மாதிரி ஒரு அவகாசத்தை ஏற்படுத்தி கொடுத்த இந்த ராமானுஜதயா கோஷ்டியாருக்கு என்னுடைய அனைத்து தன்யவாதங்களையும் பிரணாமத்தையும் சமர்ப்பிச்சுக்கிறேன். வாசுதேவாச்சார சாமி ஒரு பெரிய கைங்கரியம் பண்ணிட்டு வர்றார். போன வருஷம் வாஷிகாருடைய 1000 வருஷத்துலேருந்து ஆரம்பித்தது, ரொம்ப ஸ்லாக்கியமான காரியம். அதோட எல்லாருக்கும் ஆசை இருக்கும், எல்லாராலையும் பண்ண முடியாது. ஆசை இருந்து பண்ணக்கூடியவா கிடைக்கிறது ரொம்ப துர்லபம். அப்படி வசந்த யோஜகரா அந்த சுவாமி அமைஞ்சிருக்கார். அதனால் அவருக்கும் அடியன் பிரசக்கா பிரணாமத்தையும் தன்யவாதத்தையும் சமர்ப்பிச்சுக்கிறேன். இப்படியே மேற்கொண்டு இதில் ஒரு சுவார்த்தம் கூட, நாம் இந்த மாதிரி எங்கேயாவது சேர முடிஞ்சா பூவோடு சேர்ந்து நாருக்கும் தான் மனம் உண்டாகட்டுவேன், அடியனையும் திருவுள்ளத்தை வச்சுக்கிட்டோன்னு பிரார்த்திச்சுட்டு இந்த வார்த்தையை நிறுத்திக்கிறேன். கவிதார்க்க சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. இதுவரை சமாஸ்ரயணம் என்ற தலைப்பிலே உபன்யாசத்தை நாம் கேட்டோம். அதிலும் தாப சம்ஸ்காரத்தின் மகத்துவத்தையும் முக்கியத்துவத்தையும் நாம் நன்கு அறியும்படி இந்த உபன்யாசம் அமைந்திருந்தது. இதை நமக்காக சாதித்தருளிய சோகத்தூர் ஸ்ரீ உ.வே. ராமானுஜாச்சார் சுவாமிக்கு அடியவங்களுடைய தன்யவாதங்களை சமர்ப்பித்துக் கொள்கிறோம். அடுத்த வாரம் வைஷ்ணவ தர்மங்களில் ஒன்றான சரணாகதி பற்றிய உபன்யாசத்தை நாம் கேட்கலாம்.